அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அன்னை தமிழுக்கு வணக்கம். மீண்டும் இந்த கிழமை நம்முடைய திருக்குறள் வகுப்பில் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த இரு கிழமைகளாக திருக்குறளை பற்றிய ஒரு பொதுவான செய்திகளை, திருக்குறளை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தோடு நான் தொடங்கி, கடந்த இரண்டாவது கிழமையில் திருக்குறளை பற்றி மேலை நாட்டறிஞர்கள் குறிப்பிட்ட சிலர், முகாமியான சிலர் என்னென்ன விளக்கமெல்லாம் கூறியிருக்கிறார்கள், அது எவ்வளோ எந்த அளவுக்கு சிறப்பித்து பேசியிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நான் விளக்கினேன். இது ஒரு அறிமா நோக்கில் சொல்ல வேண்டுமென்றால், நான் அல்பர்ட் ஸ்வெச்சர் திருக்குறளை பற்றி என்ன பார்வை பார்த்திருக்கிறார் என்பதை பற்றி நான் விளக்கினேன். அதே போல் வீரமா முனிவர் என்று தமிழரால் பின்னால் தமிழரிடையே வந்து கலந்து வாழ்ந்து தம்மை தமிழர் போலவே ஆக்கி கொண்ட இத்தாலி நாட்டிலிருந்து வந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்கின்ற அந்த அறிஞர் திருக்குறளை பார்த்து தாம் கொல்லந்தெருவில் ஊசி வைக்க வந்துவிட்டேன் என்ற கருத்தினை முன்மொழிந்து விட்டு சென்று விட்டார். அவர் இந்த அளவுக்கு உயர்த்தி பேசினார் என்பதை நான் குறிப்பிட்டேன். ஜெர்மன் நாட்டிலிருந்து ஒரு மருத்துவன் ஆப்பிரிக்கா காட்டூருக்கு சென்று அந்த மக்களுக்கு சேவை புரிகின்ற அந்த புரிந்து உலகத்தில் மிக உயர்ந்த பெருமதிப்பினை பெற்ற, நோபல் பரிசு என்ற அந்த உயர்ந்த பரிசினை பெற்ற மருத்துவர் அல்பர்ட் ஸ்வெச்சர் திருக்குறளை பார்த்து, அதைவிட ஒரு சிறந்த நூலை நான் பார்த்ததில்லை, அவ்வளோ உயர்ந்த நூல், நெறி நூல் என்று குறிப்பிட்ட ஒரு மிக மாந்தநேய மிகுந்த அந்த உணர்வை ஊட்டுகின்ற, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்ற குரலெல்லாம் சுட்டிக்காட்டி அவர் திருக்குறளை பெருமைப்பட பேசியதை பற்றி நான் குறிப்பிட்டேன். இந்தியாவில் இந்திய நாட்டு விடுதலையின் தந்தை என்று கூறப்படுகின்ற மகாத்மா காந்தி, அவரை மகாத்மா காந்தி என்று கூறுவார்கள். தமிழிலே மகாத்மா என்ற அந்த சொல் அது தமிழ் சொல்லிலிருந்து தெரிந்து போன ஒரு சொல், ஆனால் தமிழிலே பேராதன் என்று அதை சொல்லுதல் வேண்டும். மகா ஆத்மா, மகா என்ற சொல் மா என்ற சொல்லிலிருந்து திரிந்தது. மா 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 என்பது சற்று விரித்தால் மகா என்று வடக்கில் தெரியும், தமிழ் மரபுப்படி அது மா மா மாகா மாகாணம். மகா என்று சற்று முன்னிலை அது குறைந்து குரிலாகி மகா என்றானது. பிறகு மேற்கத்திய மொழிகளிலே மகா மெகா என்றானது, மெகா மெகா என்றானது. நீங்கள்லாம் அது பார்த்துருக்கலாம், இப்போ கூட மெகா என்றெல்லாம் பயன்படுத்துகிற அந்த சொல்லை பார்க்கலாம். எனவே மகா ஆத்மா, ஆத்மா என்பது ஆன்மா, ஆன்மா என்ற சொல் ஆத்மா என்று வடக்கில் தெரிந்தது. ஆன்மா முதன்மை என்ற பொருளில் ஆதன் என்ற சொல் அதற்கு தமிழிலே தூய தமிழிலே உண்டு. எனவே பேராதன், மகாத்மா என்று சொல்லப்படுகின்ற பேராதன் காந்தி அவர்கள், காந்தி என்ற சொல்லும் தமிழ் சொல் தான். அவர் குசரத்துக்காரர், வடதேரடவர், திராவிடர் என்று நான் கடந்த கிழமையில் குறிப்பிட்டேன். குஜராத்து மொழி என்பது ஒரு திராவிட மொழிகளில் ஒன்று. எனவே காந்தி என்பதும் காந்துதல்னா ஈர்த்தல், கவர்தல், கவர்ச்சி மிகுந்தது, காந்தம் மிகுந்தது என்று சொல்லும். காந்தம் ஈர்க்கும் இல்லைங்களா, அதுவே அதற்கு காந்தம். எனவே காந்தி திருக்குறளை பற்றி எந்த அளவுக்கு உயர்த்தி பேசினார் என்பதை பற்றி நான் குறிப்பிட்டேன். திருக்குறளை படிப்பதற்காகவே நான் மீண்டும் ஒரு பிறவி எடுத்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறினார் காந்தி. அடுத்து உருசிய என்ற ஒரு பெரிய, மிகப்பெரிய ஒரு நாடு, அந்த நாட்டில் வாழ்ந்த ஒரு பெரிய புதின ஆசிரியர் எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் என்பவர் திருக்குறளை படித்துவிட்டு போரும் அமைதியும் என்ற நூலையே எழுதினார். அந்த நூலின் கருப்பொருளாக, கருச்சிந்தனையாக உயர்ந்த சிந்தனைகளை, மாந்தன் மாந்தனை பேணுதல் வேண்டும், மாந்தன் மாந்தனை மதித்தல் வேண்டும் என்ற பொருளிலே உலகத்தில் எப்பொழுது அமைதி வேண்டும் நிலவும் என்பதை உணர்த்துகின்ற வகையில் அந்த நூலை எழுதினார். அந்த நூலை எழுதுவதற்கு திருக்குறள் ஒரு மூலமாக இருந்தது என்றும் குறிப்பிட்டார். அவர்தான் லியோ டால்ஸ்டாய், ருசிய நாட்டின் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளன், வரலாற்றில் ருசிய வரலாற்றிலே மிகச் சிறப்பாக கூறப்படுகின்ற ஒரு எழுத்தாளன். அந்த எழுத்தாளன் கூறிய அந்த செய்தியை கேட்டு தான் காந்தியும் கூட திருக்குறளை பற்றி அறியலானார். இவ்வாறு இப்படிப்பட்ட மேன்மக்கள் எல்லாம் திருக்குறளை பற்றி கூறியதை நான் குறிப்பிட்ட சிலர் கூறியதை நான் குறிப்பிட்டேன். திருக்குறளை பற்றி, திருவள்ளுவத்தை பற்றி தமிழகத்திலும் அந்த, அதாவது திருக்குறள் தோன்றிய பிற்காலத்தில், ஏறக்குறைய அதாவது கிறித்தவத்துக்கு பிற்பாடு எழுந்த பல்வேறு நூல்களிலும் சங்ககால புலவர்களும் சரி, திருக்குறளுக்கு
சங்கத்திற்கு பிறகு எழுந்த சங்ககால புலவர்களும் சங்க மருவிய கால புலவர்களும் அல்லது சங்க மருவிய காலத்தில் எழுந்த நூல்களும் சரி, அந்த நூல்களிலும் அந்த நூல்களை எழுதிய புலவர்களும் திருக்குறளை படித்திருக்கிறார்கள், பயின்றிருக்கிறார்கள், திருக்குறளை சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் சிறப்பித்து கூறிய அந்த கருத்துக்களையெல்லாம் தொகுத்து திருவள்ளுவ பாமாலை என்று சொல்லி திருக்குறளை வெளியீடு செய்கின்ற பொழுது திருக்குறளுக்கு பின்பகுதியிலே ஒவ்வொரு நூலிலும் இடம்பெறச் செய்வார்கள். அதிலே ஒருவர் சொல்கிறார், 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பயின்றதன் பின், பாயிரத்தினோடு பயின்றதன் பின், 1330 குறளையும் பாயிரத்தோடு சேர்த்து தான் அது இருக்கும். பாயிரம்னா என்ன? பாயிரம் என்பது எந்த ஒரு நூலுக்கும் நூலை எழுதுவதற்கு முன்பதாக அந்த நூலை பற்றிய அடிப்படையான கருத்துக்களை தொட்டு எழுதுகிற பகுதியை பாயிரம் என்று சொல்வார்கள். ஆயிரம் முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பணுவல் அன்றே என்று நூற்பா இருக்கிறது. எவ்வளவு பெரிய நூலாக இருந்தாலும் சரி, 1000 பக்கங்கள் அந்த நூல் விரிந்தாலும் சரி, அந்த நூலுக்கு பாயிரம் என்று ஒன்று இல்லை என்றால் அந்த நூலாக அந்த நூலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று புலவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் பாயிரத்தின் வாயிலாக தான் நூலினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். எனவே அந்த பாயிரத்தை எழுத அந்த நூலை பற்றி குறிப்பிட்ட அந்த அறிஞர் சொல்கிறார், 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பயின்றதன் பின் சொல்கிறார், போயொருத்தர் நூல் கேட்க போயொருத்தர் வாய் கேட்க நூலுளவோ. இதெல்லாம் முழுதர முழுதுற நம்முடைய மயக்கம் தீர பயின்று விட்ட பிறகு இன்னொருத்தர் போயிட்டு நான் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வதற்கு இனி என்ன இருக்கிறது என்று சொல்கிறார் அந்த அறிஞர். அவ்வளவு உயர்த்தி பாடியிருக்கிறார்கள் திருக்குறளை பற்றி. இடைக்காடர் என்கின்ற புலவர் சொல்கிறார் திருக்குறளை பற்றி பேசுகிற பொழுது, கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்கிறார். கடுகு எவ்வளவு சிறியது, அந்த சிறிய கடுகுக்குள்ளே ஏழு கடலை, ஏழு பெருங்கடலை புகட்டினா எவ்வளவு விரிந்த எல்லையிட முடியாத கருத்துகள் வருமோ அதுபோல எல்லையிட முடியாத அந்த கருத்துக்களை தாங்கியிருக்கிற வெறும் ஏழே சீர்களில் இரண்டே அடிகளில் கடுகு போல் இருக்கிற அந்த சிறிய அந்த இரண்டடி குரலுக்குள்ளே ஏழு கடலை திணித்தது போல விரிந்த எல்லையில்லாத விரிந்திருக்கிற கருத்துக்களை வள்ளுவபெருமான் திணித்து வைத்திருக்கிறார் என்ற பொருள் அந்த பாடலே அவர் கூறினார். அவர் பேர் வந்து இடைக்காடர். இதை ஔவையார் பார்த்தாங்க, சீச்சி நீங்கள் சொல்வது பிழை, இது பொருந்தாது, அப்படியல்ல, நீங்கள் சொன்னது கடுகு பெரியது, ஆனால் நான் சொல்கிறேன் கடுகை விட சிறிது அணு, அணு கண்ணுக்கு புலப்படாது. எனவே அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் நாங்கள் போட்டியாக இன்னும் அதை சிறப்பித்து சொன்னாங்க. கடுகை விட கண்ணுக்கு புலப்படாது இருக்கிற அணு, பாருங்கள் அணுவை பற்றி யார் பேசியது, ஔவையார் பேசியிருக்கிறாங்க. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல், அணுவை பற்றிய செய்தியும் அணுவை பற்றிய அந்த சொல்லாட்சிகள்லாம் மேற்கத்திய வாணர்கள் தான் பேசியதாக நாம் பிற்பாடு அறிவியலை படிக்கின்ற பொழுது டெல்டன் போன்றவர்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றவர்கள் இவர்கள்லாம் ஆராய்ந்ததாக நாம் பிற்பாடு இன்றைய கால அறிவியல் நாம் படிக்கின்றோம். ஆனால் இன்றைய அறிவியல் இல்லாத அந்த காலத்திலேயே அணுவை பற்றி நம்முடைய பெருமக்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்று. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல், அணுவை பற்றி விரிவாக சொல்லாவிட்டாலும் கூட அணு என்பது மிகவும் நுட்பமானது, குறுகியது என்ற பொருளில் அவை சொல்லியிருக்கிறாள் என்பது இந்த இடத்துல நமக்கு தெரிய வருகிறது. அணுவை பற்றி பேசுவதாக இருந்தால் அது இன்னொரு பகுதியாக விரிந்து செல்லும், நான் இடையிடையே நான் அவற்றெல்லாம் சொல்லுவேன். அணுவை சதக்கூறிட்ட கோன் என்றும் கூட நூற்பாக இருக்கிறது. அணுவை சதக்கூறிட்ட கோன், அணுவை 100 பகுதிகளாக பிரிக்கலாம், சதக்கூறிட்ட கோன் என்றெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன. அப்படி பிரித்து விட்டால் அந்த பிரிக்கின்ற ஒரு பகுதிக்கு கோன் என்று பெயர் என்று இந்த பாடல் உணர்த்துகிறது. எனவே அவ்வளவு நுட்பமாக இருக்கிற அணுவுக்குள் எப்படி ஏழு கடலையும் புகட்டினால் அவ்வளவு வியக்கத்தக்க ஒன்று, அவ்வளவு அதுபோல ஏழு சீர்களுக்குள்ளே அமைந்திருக்கின்ற இந்த இரண்டு அடிகளுக்குள்ள மிகப்பெரிய விரிந்த சிந்தனைகளை வள்ளுவபெருமான் புகட்டியிருக்கிறார் என்றெல்லாம் இந்த திருவள்ளுவ பாமாலையில் கூறியிருக்கிறார்கள். திருக்குறளை மிக உயர்த்தி உறுதி குத்துவிளக்கை உவமைப்படுத்தி திருக்குறளை கூறுகின்றார். குத்துவிளக்கு போல திருக்குறள், அது மனத்தினுடைய எப்படி அந்த விளக்கு எரிந்து இருளை அகற்றுகிறதோ மனிதனுடைய மனத்தில் படிந்திருக்கிற இருளை அகற்றக்கூடியது என்று நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சான்றோர்கள், நம்முடைய பெருமக்கள் எல்லாம் திருக்குறளை மிக உயர்த்தி கூறியிருக்கிறார்கள். பிற்காலத்தில் எழுந்த நம்முடைய அறிஞர் ஐயா செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார் திருக்குறளை
படித்தவர் பெயரா கடவுள் நிலைக்கு செல்லலாம் என்கிறார், தெய்வ நிலை அடையலாம் என்கிறார் செந்தமிழந்தனர். திருக்குறள், திருக்குறளை பற்றி சொல்லுகிற பொழுது திருக்குறளை படிக்கின்ற மாந்தர் தெய்வ நிலை அடையலாம் என்கிறார். மனிதன் கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை என்றும், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என்றும் கூறுகின்ற வழக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம். எனவே நமக்கு இன்றியமையாதது மாந்தன் மாந்தனுக்கு சொல்கிற வாழ்க்கை நெறி. நம்ம மனுஷன் முதல்ல மனுஷனாக வாழணும், அப்போ தான் மனுஷன் மனுஷனாக வாழ்ந்தால் தான் இன்னொரு மனிதனை மதிப்பான். இதெல்லாம் கடந்த கிழமை நான் சுருக்கமாக தொட்டு சொன்னேன். இன்றைய கிழமையில் இந்த கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் கடவுள் என்ற சொல்லாட்சி பயன்படுத்தவில்லை என்பதை பற்றி நாம் கடந்த கிழமையிலே பார்த்தோம். கடவுள் வாழ்த்தில் இல்லை, கடவுள் என்ற சொல் கிடையாது. 1330 குறளில் எந்த இடத்துலையும் கடவுள் என்ற சொல் கிடையாது. நமக்கு வியப்பாக இருக்கும், நான் அது கடந்த கிழமையை சுட்டி சொன்னேன், இது பயன்படுத்தப்படவில்லை என்று. எனவே தான் அறிஞர் சிலர் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துல அந்த அதிகாரத்துக்கு பயன்படுத்துகிற பொழுது கடவுள் வாழ்த்து என்ற அந்த அதிகார தலைப்பு எடுத்துவிட்டு இறைவணக்கம் என்று அவர்கள் அமைத்தார்கள். முதற்பகவ வழுத்து என்று பாவாணர் அதற்கு பெயர் வைக்கிறார். இப்படியான தலைப்புகளை வைக்கிறார்கள். அப்படின்னா கடவுள் என்ற சொல் பொருந்தாதா என்றால் அப்படி அல்ல. கடவுள் என்ற சொல்லும் தூய தமிழ் சொல் தான், அது மிக உயர்ந்த விரிந்த பொருளை உணர்த்துகின்ற சொல். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற அந்த திருக்குறளை நீங்கள் எடுத்து ஆய்வு செய்கின்ற பொழுது மிக உயர்ந்த விரிந்த பொருளை தருகிற ஒரு திருக்குறள் அகரம். மேலோட்டமாக பார்க்கிற பொழுது என்ன கருத்து எல்லா நூல்களும் எழுதப்பட்டிருக்கின்றன, எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதன்மையாக இருக்கிறது. அதுபோல ஆதி பகவன் என்கின்ற சொல்லப்படுகின்ற இறைவன் உலகத்திற்கு முதலாக இருக்கின்றான் என்று சொல்கிறார்கள். இப்படி தான் திருக்குறளுக்கு பலர் எழுதுகிற விளக்கம். இந்த கடவுள் வாழ்த்து என்ற சொல்லாட்சிக்கு மாறாக இறைவணக்கம் என்று சொல்லியிருப்பதை நாம் பார்த்தோம். கடந்த கிழமை நான் குறிப்பிட்டேன், இந்த கடவுள் என்ற சொல் திருக்குறளில் இடம்பெறாவிட்டாலும் கூட தமிழிலே அதாவது தமிழிலே இருக்கின்ற தொன்முது நூலாக நம்மிடம் இருக்கின்ற பழைய நூலாக நம்மிடம் இந்து இருக்கின்ற ஒரு முழு முதல் நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தில் இந்த சொல் பயிலப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்தில் இந்த சொல் இருக்கிறது. தொல்காப்பியம் எழுந்த காலம் கிட்டத்தட்ட 2700 ஆண்டு காலம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த கால மாறுபாடு உண்டு. தொல்காப்பியத்துடைய காலம் 5000 ஆண்டு என்று சொல்வோரும் உண்டு, இல்லை 10,000-15,000 ஆண்டு என்று சொல்வோரும் உண்டு. ஆனால் தேவநேய பாவாணர் அவர்கள் ஏறக்குறைய 2700 ஆண்டுகள் என்று சொல்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் தொல்காப்பியத்தில் ஒரு நூட்பா இருக்கு, வடவெழுத்து ஒரு ஈ என்று ஒரு நூட்பா வரும். வடவெழுத்தை நீக்குங்கள் என்று ஒரு நூட்பா வரும். வடவெழுத்தை நீக்குங்கள் என்று சொன்னால் இந்தியா என்கின்ற அந்த ஒரு நாட்டிலே வடபகுதி தென்பகுதி என்று இருக்கிறது இல்லையா, வடபகுதியிலே ஒழிப்பு முறை மாறி ஒரு எழுத்தானது அல்லது ஒரு வரிவடிவமானது ஒரு சொல்லானது மாறி தமிழ் சொல் மாறி அங்கு ஒழிக்கின்ற பொழுது, திசை மாறி ஒழிக்கின்ற பொழுது, திரிந்து ஒழிக்கின்ற பொழுது அந்த ஒளி முறை வடக்கில் ஒழிக்கின்ற ஒளி முறை வட ஒளி என்று சொல்லப்படும். இப்போ நாம் கான்னு சொல்கிறோம். இதுவே வடவர்கள் அவர்கள் வாயில் கா வராது, கா வராது, வரவே வராது. அவர்கள் வாயில் எப்படி வரும் கா? நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு பார்க்கலாம். செம்பகமே செம்பகமேன்னு வா, செம்பகமே செம்பகமேன்னு வராது வாயில். இதை பாட்டை படிக்கிறவர் யாரு? ஆஷா போஸ்லே என்று வடநாட்டு பாடகி. செம்பகமேன்னு வாங்க, ஏன் அவங்க வாயில் கா வராது. இந்த வடவர்களை கொண்டு வந்து தமிழ் பாட்டை படிக்க வைத்தா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. முகம் என்று அவர்களால் உச்சரிக்க முடியாது. அவர்கள் எப்படி உச்சரிப்பார்கள்? முகம் என்று சொல்வார்கள். சிலர் இப்படி சொற்களை உச்சரிப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். இது வடவர்களுக்கு வாயில் கா வராது. தமிழருடைய கா வடநாட்டுக்கு போகிற பொழுது ஹா என்று ஒழிக்கும். அதனால்தான் நம்முடைய மரபுப்படி இந்த ஹா என்ற ஒளி தமிழ் மரபு ஒளி அல்ல. எனவே இது போன்ற ஒளிகள் உட்பட்ட சில சொற்களை நாம் தமிழில் கொண்டு வந்து அது பெயர் சொற்களை பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய மரபு நிலைக்கேற்ப மொழி மரபுக்கேற்ப ஹா என்ற ஒளியை பயன்படுத்தி எழுதக்கூடாது. நீண்ட காலமாக நம்ம நாட்டிலும் கூட பகாங் பகாங் என்ற ஒரு மாநிலம் இருக்கு இல்லையா, பகாங். இந்த பகாங் என்ற மாநிலம் மலாயில உச்சரிக்கும் போது பகாங்னு எழுதுவோம். ஆனால் அதுவே தமிழில் எழுதுகிற பொழுது எப்படி எழுதுவோம்? பகாங்னு எழுதுவதை நீங்கள் பார்த்துருக்கலாம். கா தான் போடுவாங்க. இது தமிழ் மரபு, இப்படி தான் எழுதுதல் வேண்டும். அதே போல் பல ஊர் பெயர்களும் நீங்கள் இப்படி அமைந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஏனென்றால் இந்த ஒளி மரபு தமிழருடைய ஒளி மரபு அல்ல. எனவே இந்த ஒளிமுறைகள் மாறி ஒழித்தன, இந்த வடக்கிலே மாறி ஒழித்தன. தமிழ் ஒழிப்பு முறைகள் அங்கு திசை மாறி ஒழித்தன, திரிந்து ஒழித்தன.
வேறுபட்ட நிலையில் ஒழித்தன. இந்த ஒளிமுறைகள் தமிழுக்குள் நுழைந்த காலகட்டம் எப்பொழுது என்றால், தமிழரிடையே பிற மொழி பேசுகின்றோர் கலக்கின்ற பொழுது உருவாயிற்று. பிறமொழி பேசுகின்றோர் கலந்த பொழுது உருவாகிய மாற்றங்கள் அவையெல்லாம். தமிழர் வாயில் தமிழ் தமிழாக வரும், தமிழர் அல்லார் வாயில் தமிழ் தமிழாக வராது. சீனர்களை அழைத்து மரம் என்று நீங்கள் அவர்களை உச்சரிக்க சொல்ல நீங்கள் பயிற்சி கொடுப்பீர்களானால் அவர்கள் எப்படி உச்சரிப்பார்கள்? அவன் வாயில் மரம்னு வராது, ரா ராவா வராது, அவன் லான்னு தான் உச்சரிப்பான். அறம்னா அலம்னுவான். நீங்கள் கேட்டிருக்கலாம், ரகரம் அவர்கள் வாயில் வராது. அப்படி என்றால் அவர்கள் குறைபாடு உடையவர்களா? அல்ல, அவர்களுடைய மொழி இயல்பு, அவர்களுடைய வாழ்கின்ற சூழல், அவர்களுடைய நா பிறழ்ச்சி அமைப்பு முறை, அவருடைய மொழி இயல்பு, அவர்களை மூக்கோழியை பேசுகிறவர்கள், ஞா ஞோ நீ நீ ஞா ஞா என்ற மூக்கோழியை பேசியவர்கள், அந்த மெல்லொழியில் தான் அவர்களுக்கு அதிகம். அந்த ஒலி அமைப்பு முறையில் அவங்க மொழி அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால அவர்களுக்கு தமிழருடைய இந்த வல்லொலிகளும் இடையின ஒலிகளும் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பல சொற்கள் அவர்களுக்கு வராது, பேசவே முடியாது. அதனால் பல சொற்கள் அவர்களை திசைத்து தான் உழைப்பார்கள், மாறி தான் உழைப்பார்கள். ஒராங் ஒராங் என்று மலாயில சொல்லுகிற சொல்லை அவன் எப்படி சொல்லுவான்? ஒலாங் ஒலாங் என்று சொல்வார்கள். இது அவருடைய முறை, அவருடைய மரபு முறை, அவருடைய இயல்பு முறை. நம்ம அவர்களுக்கு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு சில சீடர்கள் நம்முடன் அதிகமாக பயின்று பயின்று கொஞ்சம் மாற்றம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதே போலதான் மற்றவர்களும். நான் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது அங்கு நான் அந்த வானூர்தி நிலையத்தில் இறங்கி குடிநுழைவுத்துறையில் காலடியை வைத்ததுமே அந்த குடிநுழைவுத்துறை அதிகாரி என்னை உசாவல் செய்ய தொடங்கிவிட்டார், விசாரிக்க தொடங்கிவிட்டார். நான் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். நான் ஆங்கிலத்தில் அவரிடம் சொன்னேன், ஐ எம் கேம் ஃப்ரம் மலேசியா, ஐ எம் தமிழன், தமிழ் அப்படின்னு சொன்னேன், நான் தமிழ். அவர் தமிழ் நான் சொன்ன இல்லைங்களா, அவர் தமிழ்னு சொல்ல மீண்டும் சொல்லும்போது தாமோல் அப்படின்னார். அவங்க தமிழன் வரல, அவங்க வாயில் தமிழ் என்று வரலை, தாமோல் என்று சொன்னாங்க. இது அவர்களுடைய உச்சரிப்பு முறை. இப்படித்தான் பலர் கூறினார்கள். அதுபோல இந்த வடவர்கள் பேசுகிற பொழுது தமிழருடைய ஒழிப்பு முறையை மாறி தான் உச்சரித்தார்கள். பிற இன மக்கள் தமிழ் சொற்களை உச்சரிக்கின்ற பொழுது மாறி உச்சரித்தார்கள். அப்படி தமிழ் சொற்கள் மாறி போயின, மாறி போயின என்பதற்கு பல சொற்களை, பல சான்றுகளை என்னால் காட்ட முடியும். இப்படி மாறி போய் ஒழித்த சொற்களை மீண்டும் நாம் அப்படியே ஒழிக்க முடியாது. ஒழித்தால் திசை மாறி ஒழித்த, திரிந்து ஒழித்த, கொச்சைப்படுத்தி ஒழிக்க பெற்ற, அதாவது கொச்சை சொற்கள். இப்போ மழலை மொழியாக இருக்கு இல்லையா, குழந்தைகள்கிட்ட போயிட்டு நாம் பேசுகிற பொழுது தாய் பெரிய அளவு கற்றிருப்பாங்க, நன்றாக தமிழை பேசுவார்கள். அப்பாவும் கற்றிருப்பார், நன்றாக தமிழை பேசுவார்கள். ஆனால் பிஞ்சு குழந்தை அப்பொழுது தான் பயில்கிறது, பேச்சை பயின்று வருகிறது. அந்த குழந்தைகிட்ட அந்த தாயும் தந்தையும் போய் சோறுன்னு சொல்ல மாட்டாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, சோச்சி என்று சொல்வார்கள். இறைச்சின்னு சொல்ல மாட்டாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, சீச்சி. இன்னைக்குள்ள தாய்மார்லாம் வேற மாதிரி இருக்காங்க, அன்னைக்கு தமிழ் பேசிய தாய்மார்களை சொல்கிறேன். இன்றைக்கு ஆங்கிலம் பேசுகிற தாய்மார்கள், ஆங்கில தாய்மார்கள் வந்துட்டாங்க, அதனால் வேற மாதிரி ஒழிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு அன்றைக்கு தமிழ் பேசிய தாய்மார்கள் குழந்தை மொழியில் குழந்தைகிட்ட பேசினாங்க, அதற்கு பேர் குழவி மொழின்னு பெயர். குழவி குழந்தைகள்கிட்ட அப்படி தான், ஏன்னா குழந்தைகள்கிட்ட இவர்களாகவே ஒரு கற்பனை செய்து கொண்டு குழந்தை அப்படி தான் பேசும் அப்படின்னு சொல்லி குழந்தை அப்படி தான் பேசினுச்சு. மம் 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 என்று கூறியது, சோறு சோச்சி என்று கூறியது. அதே போல் அப்பாவை அப்பான்னு நேரடியாக சொல்லாது, பா 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 பாப்பான்னு, பிறகு அப்பான்னு வந்துடும், மம் 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 மம், பிறகு மம் 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 அம்மான்னு வந்துடும். இது இயற்கை குழவி மொழியில், மொழியில் இப்படிலாம் மொழி உருவாகும். ஏன்னா அந்த குழந்தைகிட்ட பேசுகிற பொழுது அது சோச்சின்னுவாங்க. ஆனால் அந்த குழந்தைகிட்ட பயின்ற அதே சொல்ல கொண்டு போய் தன்னுடைய கணவர்கிட்ட, வெளியிலேருந்து இங்கே இருந்தால் வேலை விட்டு வீட்டுக்கு வந்த கணவர்கிட்ட பேச முடியுமா, வாங்க சோச்சி ஆக்கி வச்சுருக்கேன் வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா, இன்றைக்கி வீட்டில் சீச்சிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது குழவி வளர்ப்பொழின்னு சொல்லுவாங்க. பெரியவங்கிட்ட பெரியவர்கள் இயல்பு மொழியில் செம்மை நடையில் தான் பேசணும். அதுபோல் பிற நிலையில் வந்து மாறி போன ஒழித்த ஒளி முறையை வந்து தமிழில் அப்படியே கொண்டு வந்து புகுத்தினால் தமிழ் மொழி வந்து கெட்டுப்போகும், சீரழிந்து போகும், அது வந்து செம்மைப்படாது. அதனால் மாறி போன அந்த ஒழிப்பு முறையைன்னா தமிழர்கள் சொன்னார்கள், அது கேட்பதற்கு கொடுமையாக இருந்த காரணத்தினால, அது சிதைந்து பேசிய காரணத்தினால, அந்த மொழியை தமிழையே அவர்கள் கொடுமையாக பேசிய காரணத்தினால வடக்கில் அதற்கு என்ன பேர் வைத்தான், கொடுந்தமிழ் என்று பேர் வைத்தான். தெற்கில் செம்மையாக பேசிய காரணத்தினால, திருத்தமாக பேசிய காரணத்தினால
அந்த செம்மையுற்று இலக்கண வரையறையோடு ஒழுங்கோடு தமிழ் மரபுக்கு உட்பட்டு அதை பேசிய காரணத்தினால தெற்கில் பேசிய தமிழ் செந்தமிழ் என்று சொல்லப்பெற்றது, வடக்கில் பேசிய தமிழ் கொடுந்தமிழ் என்று சொல்லப்பெற்றது. இப்படி கொடுந்தமிழ் பேசியதற்கு காரணம் சொல் திரிப்பும், அடுத்தது வெளியிலிருந்து வந்து கலந்த மொழிக்கலப்பும், இனக்கலப்பும், மொழிக்கலப்பு இனக்கலப்பால் மொழிக்கலப்பு ஏற்பட்டது. அப்படி வந்த மொழிக்கலப்பு அது ஆரிய மொழிக்கலப்பு, அது அவர்கள் இன்னும் திரிந்தும் சிதைந்து பேசிய ஒரு மொழி வந்து தமிழிலே கலந்தது. அவ்வாறு கலந்த மொழிக்கலப்பு வருகிற பொழுது தமிழிலே இருக்கிற சில ஒலிகள் மாறுபட்டன. இப்படியான மாறுபட்ட ஒலிகள் கலக்கிற ஒரு நிலை வருகிற பொழுதுதான் காலகட்டம். மாறுபட்ட ஒலிகள் தமிழுக்கும் தமிழருக்கும் பொருந்தாத மாறுபட்ட தமிழ் மொழிக்கு முரணான ஒலிப்பு முறை தமிழிலே கலக்கின்ற ஒரு காலகட்டம் வருகிற பொழுது தமிழ் புலவோர்கள் தமிழ் அறிஞர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இப்படி கலக்கக்கூடாது, இது தப்பு, இப்படி பேசாதீங்க, தமிழ் மரபுக்கேற்ப பேசுங்க, இதெல்லாம் நீக்குங்க என்று அதற்கு என்ன செய்கிறார்கள், ஒரு தடை போடுகிறார்கள், ஒரு இலக்கணம் விதிக்கிறார்கள். இலக்கணம் என்பது அதுதானே, இலக்கணம் என்பது என்ன, பேசுகின்றோம், பேசுவதை முறையாக இலக்கிய வழக்கில் பேசுகிற பொழுது கட்டாயம் இலக்கணம் தேவை. இலக்கணம் எப்பொழுது உருவாகியது, பேச்சு உருவான பிறகு இலக்கணம் உருவாகியதா, இலக்கணம் உருவாகிய பிறகு பேச்சு வந்ததா, இலக்கியம் உருவான பிறகு இலக்கணம் வந்ததா, இலக்கணம் உருவாகிய பிறகு இலக்கியம் வந்ததா, இதெல்லாம் வேணா தொடுப்பாங்க. இலக்கியத்திற்கு பிறகு இலக்கணமா, இலக்கணத்துக்கு பிறகு இலக்கியமா, எப்பொழுது ஐயா இலக்கணம் வந்திருக்கும், முந்தி இலக்கணம் வந்து இலக்கியம் தோன்றியதா, அல்லது இலக்கியம் முந்தி தோன்றி இலக்கணம் தோன்றியதா, உண்மை நிலை என்ன, இலக்கியம் முந்தி தோன்றியது, இலக்கணம் பிந்தி தோன்றியது. ஏனென்றால் மக்களுடைய இயற்கை மொழி அமைப்பு முறையை பார்த்துத்தான், மக்களுடைய வாழ்க்கை முறை அமைப்பை வைத்துத்தான் அந்த வாழ்க்கை முறையைத்தான் இலக்கியமாக்கினார்கள். அந்த இலக்கியத்தை எழுதுகிற பொழுது அல்லது வரையறை செய்கிற பொழுது அதற்கு இலக்கணம் தேவைப்பட்டது, வரையறை. இது இயற்கைக்கு உட்பட்டதாக, இயல்பான மொழி அமைப்புக்கு உட்பட்டதாக இருந்தது. நீங்கள் எடுத்துக்காட்டாக பேச்சு வழக்கில் நாம் சிதைச்சு தான் பேசுகிறோம், அப்படி பேச்சு வழக்கில் பேசுகிற பொழுது கூட நாம் இலக்கணம் வலுவாக தான் பேசுவோம். இலக்கணம் வலுவி யாரும் பேசுவது கிடையாது. அப்பா அம்மா வந்து பையன்கிட்ட கேட்குறாங்க, அப்பா எங்கே போயிட்டாரு, இதை நீங்கள் திருத்தமாக எழுதுவதாக இருந்தால் அப்பா எங்கே போய்விட்டார் அப்படி தான் எழுதுவீங்க. அவங்க இலக்கணம் படிச்சுட்டு பேச மாட்டாங்க, இயல்பான பேச்சிலேயே அப்பா எங்கே போயிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அப்பா என்கின்ற எழுவாக இருக்கும். எங்கே போய்விட்டார்னா நேற்றோ அல்லது அதற்கு முந்தியோ போய்விட்டார், பையன் அதுக்கு விடை இருக்கிறான் அல்லது வேறு யாராவது விடை இருக்கிறார்கள், அப்பா கடைக்கு போயிட்டாரு, இது பேச்சு வழக்கு, அப்பா கடைக்கு போயிட்டாரு. இதை திருத்தமாக சொல்வதாக இருந்தால் அப்பா கடைக்கு போய்விட்டார் அல்லது அப்பா கடைக்கு போனார், அப்பா கடைக்கு போனார் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அப்பா கடைக்கு என்ற கூ இருக்கா இல்லையா, வேற்றுமருவு நான்காம் வேற்றுமருவு கூ இருக்கா இல்லையா, கடைக்கு போனார், போனார்னா எந்த காலம், நிகழ்காலமா எதிர்காலமா இறந்த காலமா, பேசும்போதே பெரியவங்க யாருமே அப்பா எங்கே போயிட்டாரு, அப்பா அப்பா கடைக்கு போயிடுச்சு அப்படி யாரும் சொல்லுவாங்களா, சொன்னால் யார் சொல்லுவாங்க, இந்த அரியா குழந்தைகள் சொல்லும். அல்லது அப்பா கடைக்கு போவார் அப்படி சொல்லுவாங்களா, அப்பா எங்கே போய்விட்டார் என்ற வினாவுக்கு அப்பா கடைக்கு போவார் அப்படி சொல்லுவாங்களா, போன வர போவார்னு சொல்ல மாட்டாங்க, அப்பா கடைக்கு போனார்ன்னு தான் சொல்லுவாங்க. இது இயற்கையாக இருக்கும், இயல்பாக இருக்கும். இப்படி இயற்கையாக அமைந்த மொழி அமைப்புக்கு தான் இலக்கணம் உருவாக்குனாங்க இந்த இயற்கை அமைப்பு முறையை பார்த்து. அதனால் நம்ம சான்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது கெட்டுவிடக்கூடாது, இந்த இலக்கணம் கெட்டுக்கூடாது, இந்த ஒழுங்கு கெட்டு போனால் மொழி கெட்டு போயிடும், மொழி அழிஞ்சு போயிடும். தொல்காப்பியர் சொல்கிறார், மரபு நிலை திரியின் பிரிதி பிரிதாகும், மரபு கெட்டு போனால் மொழி பிரிஞ்சு 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 பிரிதி பிரிதாக மாறி கெட்டு போய் சீரழிஞ்சு போயிடும் மொழி. அதனால் மரபு கெடுத்துடக்கூடாது, மொழிக்குழியாக அந்த கட்டமைப்பை கெடுத்து விடக்கூடாது. அப்படி உருவாகியது தான் இந்த வட ஒளியை வந்து இது மாறி ஒழிக்கிற ஒளி, தமிழ் மரபுக்கு மாறி ஒழிக்கிற ஒளி, இதை புகுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தடை விதிக்கிறாங்க. வடவெழுத்து உரியி, வட சொற்கிளவி, வடவெழுத்து ஒரியி என்று தொல்காப்பியர் வகுக்கிறார். இது அறிஞர்கள் பார்த்தார்கள், இது எந்த காலகட்டத்தில் எழுந்திருக்கும், இது பிற இன மொழிவாணர்கள் உள்ளே கலக்கின்ற பொழுது எழுந்திருக்கும். அப்படி பிற இன மொழிவாதல் மாணவர்கள் முதன் முதல்ல தமிழரிடையே வந்து கலந்தவர்கள் யார் என்று ஆராய்கின்ற பொழுது அவர்கள் தான் ஆரியர்கள், ஆரிய இனம் என்று வந்து கலந்தது.
இந்த ஆரியர் என்ற சொல் கூட நீங்கள் பார்க்கலாம், ஜெர்மன் நாட்டின் அனைத்து வல்லதிகாரியாக இருந்த, வல்லாண்மையாளனாக இருந்த ஹிட்லர், அவர் தம்மை ஓர் ஆரியன் என்று கூறிக்கொண்டார். இந்த ஆரியன் என்ற சொல்லும் தமிழ் சொல் தான். ஆரியன்னா ஆரியன், மேலே உள்ளவன் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. ஆர்னா சிவப்புன்னு ஒரு பொருள் இருக்கிறது. ஆர்னா மேல் என்று ஒரு தமிழ் பொருள் இருக்கிறது. ராமனை பார்த்து கம்பன் ஆரியன் என்றார். ஆரியன்னா மேலானவன் என்ற ஒரு பொருள், சிவந்தவன் என்ற ஒரு பொருள். நே தமிழர்கள் அவர்களை பார்த்து ஆரியர்கள் என்றனர். இந்த சொல் அப்படியே மேலே பரவியது. இவர்கள் இன்றைக்கு இந்தியா என்று சொல்லப்படுகின்ற இந்த நாவலன் தன்பொழி என்ற நாட்டுக்கு உள்புகுந்த காலம். வடக்கு தான் அவங்க முதல் பகுதி. அவங்க வந்து உள் நுழைகிறாங்க, இமயமலையை கடந்து பனிமலையை கடந்து உள்ளே நுழைகிற அந்த பகுதி, இந்த போலன் கைபங் கணவாய் என்ற பகுதியில் உள் நுழைய வாயிலாக அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அப்படி உள் நுழைந்த காலகட்டம் வரலாற்றுப்படி இந்தியாவுக்குள் ஆரியர்கள் நுழைந்த காலகட்டம். இப்பொழுது சொல்கிறார்கள் ஏறக்குறைய கிறித்துவத்திற்கு முந்திய காலகட்டம். கிறித்துவத்திற்கு முந்திய காலகட்டம் ஏறக்குறைய ஒரு கிமு 10 என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது கிமு 10 என்றால் இட்டைக்கு சுமார் 3000 ஆண்டுகள். இட்டைக்கு சுமார் 3000 ஆண்டுகள் இவர்கள் வந்து நுழைந்த காலகட்டம். இட்டைக்கு சுமார் 3000 ஆண்டுகள் என்று சொன்னால், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது கிமு 10, இந்த கிறித்துவத்திற்கு முந்தி 10 நூற்றாண்டுகள். அப்போ இன்றைக்கு கணக்கெடுத்தால் இருக்கிற 3000 ஆண்டுகள் வரும். இந்த 3000 ஆண்டுகளுக்குள்ள அந்த காலகட்டத்தில் இருக்கிற வரலாற்று அறிஞர்கள் அப்படி தான் அவங்க கணிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க நுழைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்படி நுழைந்த ஒரு சூழலில் அவர்கள் எடுத்த உடனேயே கலந்திருக்க வாய்ப்பு இல்லை. எடுத்த உடனேயே தமிழ் மக்களிடையே கலந்திருக்க வாய்ப்பு இல்லை. படிப்படியாக தான் கலப்பு ஏற்படும். படிப்படியாக தான் அவருடைய கலப்பு, பிறகு மொழி கலப்பு ஏற்படும். வடக்கில் தான் முதலாவதாக மொழி கலப்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் இங்கே தான் தமிழ் மொழி தெற்கிலே குமரி கண்டத்தில் குமரி பெருநிலப்பில் தோன்றிய அந்த தமிழ் மொழி பிறகு எட்டி செல்கிறது. எட்டி செல்ல தமிழ் மொழியை செம்மைத்தன்மை என்ன செய்யும், குறையும். ஏன்னா மிக நீண்ட தொலைவில் இருக்கிறது, அகன்றிருக்கிறது. எனவே செம்மை குறையும், கண்டிப்பாக குறையும். அப்படி செம்மை குறைகிற பொழுது இங்கே முதல்ல மொழி திரிபு ஏற்படும், மொழி சிதைவும் ஏற்படும். நேரடியான ஒரு தொடர்பு நடுப்பகுதிக்குள்ளே இல்லை. எப்படி ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால், ஏற்றி வைத்த விளக்கு அகல 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 அந்த ஒளி மாழ்கி ஒளி மங்கி போகிறதோ, அதுபோல் இந்த மைய நடுப்பகுதியிலிருந்து செம்மைத்தன்மை விரிய செம்மைத்தன்மை அது மறைந்து போகிற சூழல் இருக்கிறது. இதுதான் இயல்பு முறை, இயற்கை முறை. ஏன்னா அப்படியான சூழலில் பிற மொழி வந்து கலக்கிற பொழுது இன்னும் அது சிதையும். அப்படி சிதைந்து போன ஒரு மொழியாக கொடுந்தமிழாக கொள்கிறார்கள். அப்படி கொடுந்தமிழாக சேர்ந்து போன அந்த மொழிக்கு பெயர் தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன்னு நினைக்கின்றேன். இவர்கள் வைத்த பெயர் பிராகிருதம் என்பது. பிராகிருதம் பிறகு அதிலிருந்து மீண்டும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் பிராகிருதத்திலுடைய இருந்து பிறகு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி, அதுக்கு பெயர் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட் என்று சொன்னால் சமஸ்கிருதம் என்று சொன்னால் புதிதாக செய்யப்பட்டது என்று பொருள். பிராகிருதம் என்று சொன்னால் முந்தி செய்யப்பட்டது என்று பொருள். பிரா இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே இப்படி வந்து இவர்கள் கலக்கின்ற பொழுது தமிழிலே இந்த ஒலிப்பு முறை மாறுவதற்கு, நான் சொன்னலைங்களா, க என்பது ஹா என்று மாறுவதற்கு, சா சா என்பது ஷா என்று மாறுவதற்கு, இந்த ஒலி திரு என்பது ஸ்ரீ என்று மாறுவதற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் பெற்றிருக்க வேண்டும். என்னை பாவாணர் போன்ற அறிஞர் பெருமக்கள் கணிக்கிறார்கள் ஏறக்குறைய 300 ஆண்டுகள் பிடித்திருக்க வேண்டும். அதாவது கிமு 10 ஏறக்குறைய 300 ஆண்டுகள் அவர் கணிப்பீடு செய்கிறார். இந்த 300 ஆண்டுகள் பிடித்திருக்கலாம் தமிழ் மொழிக்குள்ளே இந்த ஒலி முறைகள்லாம் கலப்பதற்கு சேர்வதற்கு என்று. அப்படின்னா ஏறக்குறைய கிமு 10 என்று சொன்னால், இந்த கிமு 10 300 ஆண்டுகள் நீங்கள் கழித்தீங்கன்னா கிமு 7000. இப்போ 3000 நீங்கள் 300 ஆண்டை கழிக்கணும். அவ்வளோ காலம் பெற்றிருக்கிறது. ஏன்னா 3000 ஏறக்குறைய 300 ஆண்டுகள் அவ்வளோ காலம் பெற்றிருக்கிறது. அப்போ 300 ஆண்டுகள் நீங்கள் கழிச்சுன்னா ஏறக்குறைய 2700 வரும். எனவே பாவாணர் என்ன செய்தார், இந்த தொல்காப்பியத்தை பார்க்கின்ற பொழுது அவர் வட சொற்கிழவி வடவெழுத்து ஒரு என்ற அந்த நூட்பாவை, வட ஓசைகளை நீங்கள் கலக்கக்கூடாதுன்னு அவர் தடை விதிக்கிற காரணத்தினால, ஒரு இலக்கணம் வகுக்கிற காரணத்தினால, இதை கலந்ததுனால்தான் இவர் இந்த இலக்கணம் வைக்கிறார். இல்லைன்னா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே அவர் என்ன செய்கிறார்,
இதற்கு ஒரு தடை வைத்த காரணத்தினால் இது 300 ஆண்டுகள் பிடித்திருக்கலாம். இவர்கள் வந்த காலம் கிமு 10, ஏற்குறைய கிமு 10 300 கழிச்ச ஏற்குறைய கிமு 7 அளவில் தான் தொல்காப்பியம் தோன்றியிருக்கு. அந்த காலகட்டத்தில் தொல்காப்பியம் எழுதப்பட்டிருத்தல் வேண்டும்னு பாவாணர் கழிக்கிறார். கிமு தொல்காப்பியத்துடைய காலகட்டம் கிறித்தவத்திற்கு முந்தி 7ஆம் நூற்றாண்டு. இந்த தொல்காப்பியத்தில் கடவுள் என்ற சொல் பயன்பாட்டில் வந்தது. எப்படி பயன்பாட்டில் வருகிறது, எங்கே பயன்பாட்டில் வருகிறதுன்னா, தொல்காப்பியத்தை தொல்காப்பியர் 3 பகுதிகளாக பகுத்திருக்கிறார். முதலாவது பகுதி எழுத்துக்கு வரையறை செய்யப்பட்ட இலக்கணம். எழுத்துன்னு சொன்னால் என்னங்கய்யா? எழுத்துனா நாமளாம் நினைப்பது என்ன? ஐயா, எழுத்துனா தொடர்பு. எழுத்து என்றால் என்ன? எழுத்து எழுதுகிறோம் அல்லவா, எழுத்து என்றால் என்ன? எழுத்து என்றால் நாம் என்ன நினைக்கிறோம், எழுதுகிற எழுத்து, அது எழுத்து. இந்த வரி வடிவத்தை எழுத்து என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையில் எழுத்து என்பது உண்மையில் அது எதை குறிக்குன்னா, உள்ளத்தில் எழுகின்ற ஓசை வடிவை குறிக்கும். மனத்திலிருந்து வாயில் வழியாக எழும்புகின்ற ஓசையை குறிப்பது தான் எழுத்து. ஃபோன் என்று சொல்கிறோம் இல்லையா, எழுத்து. அந்த எழுத்தைத்தான் நம்முடைய தொல்காப்பியத்தில் மொத்தம் 12 உயிரெழுத்துகள் என்று தொல்காப்பியர் வகுக்கிறார். எழுத்தெனப்படுவ முப்பக்தென்ப, எழுத்தெனப்படுவ முப்பக்தென்ப, எழுத்து என்று சொல்லப்படுபவை மொத்தம் 30 என்று கூறுகிறார். ஏன் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இந்த ரெண்டையும் சேர்த்து தான் 30 எழுத்துகள். எழுத்தென்றால் ஓசை, எழுத்து எழும்புவது எழுத்து என்று பொருள் தொல்காப்பிய அமைப்பு முறைப்படி. எனவே இந்த காலகட்டத்தில், அதாவது ஏறக்குறைய கிறித்தவத்திற்கு அந்த கிமு கிறித்தவத்துக்கு முந்தி 10ஆம் நூற்றாண்டு 3 நூற்றாண்டுகள் கழித்து கிமு 7, இந்த காலகட்டத்தில் இவர்கள் இந்த வடவர்கள் புகுந்து ஏற்கனவே 300 ஆண்டுகள் பிடித்திருக்க வேண்டும். ஏன்னா வடவ ஓசை கலக்கிறது, வட ஓசை கலந்த பிறகு தமிழ் மரபை காக்க வேண்டும். தமிழ் மரபை காக்கின்ற ஒரு சூழல் வருகிற பொழுது தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்கிறது. அந்த இலக்கணம் வட ஒளிகளை புகுத்தக்கூடாது, வட ஒளிகள் அப்படி கலக்கின்ற நிலையில் வருகின்ற ஒரு பொழுது தமிழ் மரபை காக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு தொல்காப்பியத்தில் எழுகிறது. அதில் அந்த தொல்காப்பியம் 3 பகுப்பாக பகுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பகுப்பு எழுத்ததிகாரம், இரண்டாவது பகுப்பு சொல் அதிகாரம், சொல்லுக்கு வரையறை செய்யப்பெற்ற இலக்கணம், மூன்றாவது பகுப்பு வாழ்க்கை இலக்கணம், பொருளதிகாரம். இங்கே ஏன் நான் தொல்காப்பியத்தை கடவுள் வாழ்த்து என்று சொல்கிற பொழுது தொல்காப்பியத்தை நான் கொண்டு வந்து இங்கு உங்களுக்கு விளக்குகின்றேன். இது தொல்காப்பிய வகுப்பு அல்ல, இது திருக்குறள் வாழ்வியல் மீமேசை மெய்ப்பொருள் வரலாற்று வகுப்பு. இங்கே தொல்காப்பியத்தோடு தொடர்புபடுத்த வேண்டும். தொல்காப்பியத்தை நாம் தொடர்புபடுத்தி திருக்குறளை விளக்குகின்ற பொழுது இன்னும் செம்மையாக உங்களுக்கு புரியும், விளங்கும் என்பதற்காக நான் தொல்காப்பியத்தை இங்கே எடுத்து கூறுகின்றேன். தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம் என்று சொன்னேன். பொருளதிகாரம் வந்து எதை பற்றி விளக்குகிறது, வாழ்க்கையை பற்றி விளக்குகிறது. இந்த பொருளதிகாரத்தை இரண்டாக பகுக்கிறார்கள், ஒன்று அகத்தினை, இன்னொன்று புறத்தினை. ஒன்று அகத்தினை, புறத்தினை. அகம் புறம்னா தமிழருடைய வாழ்க்கை பகுக்கப்பட்டிருக்கிறது. அகம் என்று சொல்லப்படுவது என்ன, அகம்னா உள்ளேன் பொருள். உள்ளேன்னா என்ன, ஒரு மாந்தன் இல்வாழ்க்கை அமைப்பதற்கு மாந்தன் தலைமகனும் தலைமகளும் இணைந்து தான் இல்வாழ்க்கை அமைக்கிறார்கள். அந்த இல்வாழ்க்கை பற்றி குறிப்பது தான் வாழ்க்கை, பற்றி குறிப்பது தான் அகம். இந்த அகம் கற்பு வாழ்க்கையாக அமைகிறது. எப்பொழுது கற்பு வாழ்க்கை அமைகிறது, ஒரு பெண்ணானவள் குடும்பம் என்று ஆண்மகனை திருமணம் செய்து கொண்டு அவள் இல்வாழ்க்கை, மனைத்தக்க வாழ்க்கை, மாண்புடைய வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கைக்கு பேர் கற்பு வாழ்க்கை. ஆனால் அதற்கு முன்பதாக அந்த ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒரு விரும்புகின்ற அந்த வாழ்க்கை இருக்கலையே, அதுக்கு பேர் களவு வாழ்க்கைன்னுவான். எனவே அகத்தினை என்பதும் இரண்டாக பகுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கற்பு களவு என்றும், இன்னொன்று கற்பு என்றும் இரண்டாக பகுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது புறத்தினை என்று ஒன்று சொன்னேன் இல்லையா, இந்த புறத்தினையில் அதை பகுத்து கூறுகின்ற பொழுது ஒரு திணைக்கு பெயர் பாடான் திணை என்று பெயர். பாடான் திணை, திணை என்று சொல்லப்படுவது ஒழுக்கம் என்பதை குறிக்கும். திணைனா ஒழுக்கம். இலக்கணத்தில் உயிர்களை, தமிழ் இலக்கணத்தில் திணையை இரண்டாக பிரித்து சொல்லுவாங்க. ஒன்று உயர்திணை, இன்னொன்று அகல்திணை, அக்ரிணை. உயர்திணைனா உயர்ந்த ஒழுக்கத்தை உடையது, அந்த உயர்ந்த ஒழுக்கம் இல்லாதது அக்ரிணையாகும். உயிருள்ள பொருளுக்கு உயிருள்ள பொருளை மாந்தனாகவும் மாந்தன் அல்லாத பொருளாகவும் பகுக்கலாம். உயிர் இல்லாத பொருள்களும் இந்த உலகத்தில் உள்ளன. உயிர் அற்ற பொருள்கள், உயிர் உள்ளவை, உயிர் உள்ளவற்றுடன்
மாந்தன் மாந்தன் அல்லாதவை. மாந்தன் அல்லாதவற்றை அல்லாதவற்றுக்கு ஒழுக்கம் தேவையில்லை, அவை ஒழுக்கத்தோடு வாழ்வதில்லை. மாந்தனுக்குத்தான் ஒழுக்கம் உண்டு. திட்டமிட்டு வாழ்கிற ஒழுக்கம் நெறி என்பது மாந்தனுக்கு உண்டு. ஏனென்றால் மாந்தனுக்கு பகுத்தறிவு உண்டு, ஆறாம் அறிவு உண்டு இல்லைங்களா. ஆறாம் அறிவை பற்றி தொல்காப்பிய சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறார், ஆறு அறிவு அதுவே அதனோடு மனநே நேரிதின் உணர்ந்தோர் நெறி படித்தினரே என்று தொல்காப்பியன் சொல்கின்றான். எனவே மாந்தனுக்கு ஒழுக்கம் உண்டு. மாந்தன் தான் அறிவோடு இயங்குகின்றான், உலகத்தை பார்க்கின்றான், வாழ்க்கையை கட்டமைக்கின்றான், எப்படித்தான் வாழணுன்ற வாழ்க்கை முறையில் செல்கின்றான். எப்படியும் வாழணும் வாழ்க்கை முறையில் மாந்தன் செல்லவில்லை. எனவே மாந்தனுக்கு வாழ்க்கை ஒழுக்கம் உண்டு. அந்த வாழ்க்கை ஒழுக்கம் என்பது மாந்தனுக்கு அவன் வாழ்கின்ற அந்த திணைக்கேற்ப, வாழ்கின்ற இயற்கை சூழலுக்கேற்ப அமையும், இயற்கை நிலங்களுக்கு ஏற்ப அமையும். தமிழர்கள் இயற்கை வாழ்வு நிலங்களை ஐந்தாக பகுத்தார்கள். ஒன்று முல்லை என்றும், இரண்டாவது குறிஞ்சி என்றும், மூன்றாவது மருதம் என்றும், நான்காவது நெய்தல் என்றும், ஐந்தாவது பாலை என்றும் சொன்னார்கள். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் என்பது நாடும் நாடு சார்ந்த இடமும், நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த இடமும். இந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் நிலத்திணைகள் வேறுபடும், அதாவது தாவரங்கள் வேறுபட்டு நிற்கும், விலங்குகள் வேறுபட்டிருக்கும், மக்கள் வாழ்க்கை முறையும் வேறுபட்டிருக்கும். இயற்கை அமைப்பு சூழலுக்கு ஏற்பதானே வாழ்க்கை முறை அமையும், உயிரினங்கள் அமைப்பு முறையெல்லாம் இருக்கும் இல்லையா. எனவே இந்த நிலைகளில் மக்கள் எவ்வாறு அவங்களுடைய வாழ்க்கை ஒழுக்கங்களை அமைத்து கொண்டிருக்கிறார்கள், எனவே இவற்றுக்கும் திணை என்பது பெயர். இந்த வாழ்க்கை ஒழுக்க முறையில் மாந்தன் வாழ்ந்ததுனால மாந்தன் உயர்தினை என்று கூறப்பெற்றான். அப்படி அல்லாதவையெல்லாம் அந்த உயர்தினை அல்ல, அவையெல்லாம் அக்ரிணை என்று கூறப்பெற்றன இல்லைங்களா. திணை, இந்த புறத்திணை என்று சொல்லப்பெறுவது என்னென்னா, மாந்தன் செய்கிற அற செயல்கள் இதெல்லாம் புறத்திணைக்குள்ளே அமையும். ஒரு நல்லது செய்கிறீங்க, வாழ்க்கையில் வாழ்கிறீங்க, குடும்பத்தில் வாழ்கிறீங்க, குடும்பத்திலேருந்து நல்லது செய்கிறாங்க, அது இல்லறத்திலிருந்து செய்வது. இல்வாழ்விலிருந்து செய்கிற அறம் என்பது இல் அறமாயிற்று. புறத்திலிருந்து செய்கின்ற இந்த அறம் இயல்பாக நாட்டை ஆளுகின்ற மன்னன் இருப்பான், மன்னனுக்கு மக்கள் இருப்பார்கள், குடிகள் இருக்கும். அந்த மன்னன் மக்களுக்கு செய்கின்ற அறவினையெல்லாம் புறத்திணைக்குள்ள அமையும். மன்னன் மக்களுக்கு செய்கின்ற நல்வினைகள் இந்த புறத்திணைக்குள்ள அமையும். அதே போல் அந்த மன்னனானவன் நாட்டை ஆளுகின்ற மன்னனானவன் நாட்டை காப்பதற்காக, பகைவரிலிருந்து காப்பதற்காக அந்த நாட்டுக்கு அரணாக பல்வேறு நிலைகள் அவன் இயங்க வேண்டி வரும், போர் செய்ய வேண்டி வரும். எனவே அந்த போரும் புறத்திணைக்குள்ள அடங்கும், போர் கூட புறத்திணைக்குள்ள அடங்கும். இப்படி மன்னனுடைய சிறப்புத்தன்மைகளை, ஒரு தனி மாந்தனுடைய சிறப்புத்தன்மைகளை, ஒரு தலைவனுடைய சிறப்புத்தன்மைகளை பெரிதாக கூறி சிறப்பாக கூறி ஆற்றுப்படுத்தி பாடுகின்ற அந்த முறைமைக்கு பெயர் பாடான் திணை என்று சொல்வார்கள். அரசனை புகழ்த்தி அரசினுடைய சிறப்புகளை சிறப்புற கூறி பாடப்படுகின்ற அந்த திணைக்கு பெயர் என்ன, அதான் பாடான் திணை. அதற்கு பெயர் பாடான் திணை. இப்போ பாடான் திணைனா என்னன்னு உங்களுக்கு புலப்படும். அது மன்னனையும் புகழ்வார்கள், ஒரு தலைமகனையும், ஒரு தலைவன் என்று குடும்பத்திற்கு தலைவனாக இருப்பான், ஒரு குலத்திற்கு தலைவனாக இருப்பான், இவன் நாட்டுக்கு தலைவன். எனவே அரசனை புகழ்த்தி பாடுகிற அந்த பாடல், அந்த அவனை சிறப்புற பாடுவதற்கு பெயர் பாடான் திணை. இந்த பாடான் திணை என்பது மூன்று நிலைகளில் அமையும். இந்த பாடான் திணை மூன்று நிலைகளில் அமையும். இதை கடந்த கிழமையில் நான் கோடிட்டு காட்டினேன். ஒன்றாவது கொடி நிலை, இரண்டாவது கந்தழி, மூன்றாவது வள்ளி என்று சொல்லப்பெறும். இது தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற சொல்லாட்சிகளை தான் நான் குறிப்பிடுறேன். ஒன்றாவது கொடிநிலை, இரண்டாவது கந்தழி, மூன்றாவது வள்ளி. இன்றைக்கு நாம் தொல்காப்பியத்தையோ அல்லது தமிழர் மரபையோ வரலாற்றையோ நான் ஆழமாக அறியவில்லை என்றால், அது இவற்றையெல்லாம் ஆய்வு செய்யவில்லை என்றால் இவற்றுக்கான பொருளையும் நாம் அறிந்திருக்க மாட்டோம். முதலாவது இந்த சொற்கள் கூட நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இன்றைக்கு தான் புதிதாக உங்கள் ஒரு சிலருக்கு இதை தெரிய வந்திருக்கலாம். இது என்ன கொடிநிலை, இது என்ன கந்தழி, இது என்ன வள்ளி, இதெல்லாம் இன்றைக்கு தான் சிலருக்கு தெரிய வந்திருக்கலாம். இது தொல்காப்பியத்தில் 2700 ஆண்டுகள்
அந்த தொன்மை மிகுந்த காலம் என்று சொல்ல 15,000 ஆண்டுகளை வைத்துக் கொண்டாலும் அவ்வளவு தொன்மை மிகுந்த காலத்திலேயே இவையெல்லாம் இடம்பெற்று விட்டன. ஏனென்றால் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, இது நான் சொல்லலை, எனக்கு முன்னாடி புலவோர்கள் பெரியோர்கள் அறிவில் சிறந்தோர் சொல்கிறான், என்னை விட மேலான அறிவில் சிறந்தோர் பெரியவர்கள்லாம் சொல்லிவிட்டு போனது தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று தான் தொல்காப்பியர் சொல்கிறார். இதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு பல்வேறு விளக்கங்கள் காட்டப்படுகின்றன. இந்த பாட்டை சொல்லுகிற பொழுது கொடிநிலை கந்தளி, கொடிநிலை கந்தளி வள்ளி என வடுநீங்கு சிறப்பின் முதலன மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே. இதுதான் பாட்டு. இந்த பாடாண்ட நிலை இடம்பெற்ற பாட்டு. கொடிநிலை கந்தளி வள்ளி என மூன்றும் வடுநீங்கு சிறப்பின் என மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய முதலென மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே என்று வரும். வடுநீங்கு எந்த வகையான குற்றமும் குறையும் இல்லாமல் இது வருவது பாடப்பெறுவது. யாரை பார்த்து? சான்றோனை பார்த்து, மன்னனை பார்த்து. ஒரு சான்றோனையும் பாடுவாங்க. சான்றோன்னா யாரு? இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு மேலோன், ஒரு அறிஞன். வள்ளுவர் சான்றோர்களை பற்றி கூறுகின்ற பொழுது பல சொற்களை சொல்கிறார். சான்றோர்களை பற்றி சொல்கிற பொழுது அறிவில் சிறந்தோராக சான்றோர் இருப்பாங்க. அதனால் வள்ளுவர் அவங்களுக்குலாம் என்னென்ன பேர் வைக்கிறாருன்னா, திருக்குறளை பறக்க நீங்கள் காணலாம், அவர்கள் வள்ளுவர் பெயர் சுட்டுகின்றார். அவங்க அறிவில் மிக உயர்ந்து இருக்கிற காரணத்தினால அவங்கள பார்த்து வானோர் என்று சொல்கிறார். வானோர்னா நாம் என்ன நினச்சிக்குவோம்? யாரோ வானத்தில் இருக்கிறவங்கன்னு நினைத்துக்கொள்வோம். அப்படி தான் நாம் எல்லாம் பொருள் புரிந்து கொள்வோம். ஆனால் வானோர் என்றால் அது ஒரு ஓமைப்படி சொல். வான் போல உயர்ந்த அறிவை பெற்றவர்கள் என்பது அதனுடைய பொருள். இன்னொரு இடத்தில் சொல்கிறார் நூலோர் என்கிறார். நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நூலோர்னா என்ன? நூல் உடையவர்களா? நூல்னா என்ன? தமிழில் நுட்பமான சிந்தனைகளை விளக்குகின்ற புத்தகம், நூல், புத்தகம். நூலோர்னா ஒரே சொல்ல கூறிட்டான், விளக்கிட்டான். நூல்களை கற்று தெளிந்த பெருமக்கள், ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள். இன்றைக்கு நூலோருக்கு ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்துகிற சொல் என்ன? ஸ்காலர்ஸ். ஆங்கிலத்தில் பயன்படுத்தும்போது ஸ்காலர்ஸ். ஏதாவது ஒரு நமக்கு தெளிவு கிட்ட வேண்டுமென்றால் யார் சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம்? இந்த ஸ்காலர்ஸ் அவங்க சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவங்க தான் அதை கற்று தெளிந்தவர்கள். அதுபோல் தமிழில் பண்டை நாளிலே அதற்கு நிகராக அதை விட மேலாக பயன்படுத்த பெற்ற சொல் என்ன? நூலோர். எங்கே இந்த சொல்ல பார்க்குறோம்? திருக்குறளில் பார்க்குறோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நூலோர் என்று சொல்லப்படுகிற அறிவுடைய பெருமக்கள்லாம் பல்வேறு சிந்தனைகளை ஆய்ந்து ஆய்ந்து நுணுகி ஆய்ந்து தம்முடைய அக்கி அகன்ற அறிவால், அக்கி விரிந்த நுட்பமான அகன்ற அறிவால் ஆராய்ந்து ஆராய்ந்து பல அரிய சிந்தனைகளை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த சிந்தனைகளெல்லாம் மேலான ஒரு சிந்தனை இருக்கிறது, வாழ்க்கை முறை இருக்கிறது. அந்த வாழ்க்கை முறை என்ன தெரியுமா? அதுதான் பகுத்துண்டு பல உயிர் ஓம்புதல். கிடைக்கின்ற ஒன்றை நாம் மட்டுமே அதை உண்டு அதை மகிழ்ந்து கொள்ளாமல் சுவைத்து கொள்ளாமல் ஏனைய உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற பகுத்துண் அறம். இது யார் சொன்னது? நூலோர் சொன்னதுன்னு நூறு நூல் பயன்படுத்தலாம் வள்ளுவன். இப்படி பல சொற்களை வள்ளுவன் சொல்வதை நாம் பார்க்கலாம். எனவே இங்கு இந்த கொடிநிலை கந்தழி வள்ளி என்று சொல்லப்படுவது இந்த நூலோரையும் குறிக்கும். நூலோர்னு சொல்லப்படுற அறிஞரையும் பாராட்டுகின்ற பொழுது குறிப்பார்கள். அறிஞரும் உலகத்திற்கு தலைவனாக இருக்கிறான். மன்னன் ஒரு நாட்டுக்கு தலைவனாக இருந்தால் அறிவாளி என்று சொல்லப்படுகிற அறிஞன் அறிவர்கள் உலகத்திற்கு வழிகாட்டிகளாக இருப்பார்கள். அறிவாளிகள் இல்லாத உலகம், அறிவாளிகள் நிறைந்தில்லாத உலகம் எப்படி ஆயிரும்? அறிவுடைய பெருமக்கள் எந்த ஊரில் குறைஞ்சிருக்கிறாங்களோ அந்த ஊர் ஒரு சிறந்த ஊராக இருக்குமா? பெருமைக்குரிய ஊராக இருக்குமா? எண்ணி பாருங்கள். ஒரு ஊருக்கு போகிறோம், பார்க்குற ஆள்லாம் அந்த மூட முட்டால் மட்டி மடையன் வரிசையில் சேர்க்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. பார்க்குற ஆள்லாம் ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டு உப்பு மூட்டை எங்கே உப்பை காணமே என்று கடந்த கிழமை நான் சொன்னது போல் அப்படியான சிந்தனையுடையெல்லாம் இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுமே, அந்த ஊருக்கு பெருமை சேருமா? சேராது. கற்றவனுக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. என்ன காரணம்? அவன் கற்றவன். ஏன் கற்றவனுக்கு சென்றவனெல்லாம் சிறப்பு இருக்கிறது? கற்றவனுக்கு அறிவாண்மை மிகுந்திருக்கும். அறிவு மாந்தனுக்கு பல்வேறு வகையில் துணை செய்யும். ஏனென்றால் அறிவு ஆகுவதை அறியும். இனி எதிர்காலத்தில் நடக்கப் போவதை அறியக்கூடிய ஆற்றல் அறிவுக்கு உண்டு.
அறிவுடையார் ஆவது அறிவார். வள்ளுவர் சொல்றார், அறிவுடையார் எதை அறிவார்கள், என்ன நடக்கப் போவது என்பதையும் அறிவார்கள். அது மட்டுமல்ல, இனி நல்லன என்னென்னவற்றையெல்லாம் செய்யலாம் என்பதையும் அறிவுடையார் அறிவார்கள். ஒரு வழியை கேட்கணும், நமக்கு தெரியல, ஒரு சிக்கல் தீரணும், யார்கிட்ட போய் கேட்போம்? அறிவுரையார்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவன் தான் வழி தெரியும், அவன் தான் அந்த சிந்தனையுடையவனாக இருப்பான், அவன்கிட்ட தான் கேட்கணும். அறிவில்லாதன்ட்ட போய் கேட்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம ஆளுங்களாம் நம்ம குடும்பத்திற்கு, நம்ம தமிழ் சார்ந்த இந்த குடும்பத்திற்குடைய எல்லா வகையான தீர்வுகளுக்கும் யார்கிட்ட போகிறாங்கன்னா அறிவுடையார்கிட்ட போய் வழி கேட்கறது இல்லை. யார் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கானோ அவன்கிட்ட போய் வழியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் எப்படி, அவன் எண்ணி பார்க்கும் போது எனக்கு 10 காசு கிடைக்குமா, இதுலேருந்து கூடுதலாக எனக்கு என்ன கிடைக்கும், இதுலேருந்து கூடுதலாக என்ன நன்மை கிடைக்கும்னு சிந்திச்சு கொண்டுருக்கிட்ட போயிட்டு வழி கேட்டால் என்ன என்ன செய்வான், எப்படி இவனை ஏமாற்றி பிடுங்களான்னு தான் பார்ப்பான் இல்லையா. குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கணும். யார்கிட்ட போய் பேர் கேட்டால் நல்ல பேர் கிடைக்கும், யார்கிட்ட போய் கேட்டால் ஒரு சிறந்த பேர் வைப்பாங்க. அறிவுடைய அது எந்த துறை சார்ந்த அறிவு, தமிழ் மொழி சார்ந்த துறை அறிவு பெற்றவன்கிட்ட போய் கேட்டால் தான் அவன் தமிழ் பேரை கொடுப்பான், அதுவும் பொருத்தமான உயர்ந்த பேரை கொடுப்பான், சிறந்த பேரை கொடுப்பான். இந்த அறிவே பெறாத ஒரு மூடகன்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் என்ன செய்வான், அவனுக்கு அந்த துளி அறிவு கூட இருக்காது, அந்த சிந்தனையும் இருக்காது, அவன் முரணாக தான் கொடுத்துட்டு போயிடுவான். அவனுக்கு தேவை பணம், பொண்ணு, பொருள். அதனால தான் இன்றைய உள்ள மக்கள் அறிவு நிரம்பியர்களா மக்களும் இல்லை, அவனுக்கு வழிகாட்டியாக இருக்கவனுக்கு அறிவுடையவனாக இல்லை. எனவே அறிவுடையவன் இல்லாத ஊர் அறிவு சார்ந்த ஊராக இருக்காது. அறிவு நிரம்பிய மக்களைத்தான் சென்று அறிவார்கள், அறிவுடையோர் ஆவது அறிவார் இல்லைங்களா. எனவே நம்முடைய வள்ளுவ பெருமான் பல இடங்களில் அறிவுடையாரை பற்றி போற்றுகின்றார், பேசுகின்றார். எனவே அறிவுடையாரை போற்றுதல் மரபு நம்மகிட்ட இருந்தது. அறிவுடையாரை போற்றிக் கொள்ளுதல் வேண்டும், பெருமைப்படுத்துதல் வேண்டும். ஆனால் அரசன் அறிவுடையாரை போற்றினான், பெருமைப்படுத்தினான். அரசனை அறிவுடையார் போற்றினர். புலவர்கள் மன்னனை போற்றினர். ஏன் போற்றினர், எதற்காக போற்றினர், எதற்காக ஒரு மன்னனை சும்மா வெறும் காசு கொடுக்குறான்ற மன்னனை போற்றினானா, போற்றுகிற பொழுது என்ன சொல்லி பாராட்டினான், மன்னன் அறிவுடையாரை போற்றினான். ஏன்னா அவனுக்கு அந்த அந்த அவர்கள் வாழ்வதற்கு பொருள் தேவை, எனவே அவர்களுக்கு பொருளை கொடுத்து உதவினான் யார், அரசு அந்த காலத்தில். ஆனால் அந்த புலவர்கள் என்ன செய்தாங்க, மன்னனை போற்றினார்கள், பாராட்டினார்கள். அப்படி போற்றுகிற பொழுது என்னென்னலாம் சொல்லி போற்றினான், இந்த நாட்டு மக்கள் இந்த உலகம் எவ்வாறெல்லாம் நல்வழி வாழுதல் வேண்டும் என்ற அறமுறைகளை சொல்லி போற்றினான். அப்படி சொல்லி தான் மன்னனை வாழ்த்துறான். ஒவ்வொரு நீங்கள் புறநானூறுன்னு ஒரு நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்த கருத்துக்களாக இருக்கும் எல்லாமே. சொல்கிற செய்திகள்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதரவாரா, எந்த நூலில் இடம்பெற்றது, புறநானூற்றில் இடம்பெற்றது. உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவைதாயினும் தமியர் உண்டிலர், தனியாக போய் சாப்பிட மாட்ட பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தான் உண்பே என்ற சொல், இந்த கருத்து எந்த நூலில் இடம்பெற்றது, புறநானூற்றில் இடம்பெற்றது. ஒரு புலவர் ஒரு மன்னனை பார்க்கவே இல்லை, நீண்டகாலமாக பார்க்கவே இல்லை, பார்த்தறியாமையே ஒருவரை ஒருவர் கேள்வியற்றி நட்பு கொள்கிறார்கள். அரசனும் மன்னனும் நட்பு கொள்கிறார்கள். மன்னன் தன் பிள்ளைகளோடு கருத்து முரண்பாடு கொண்ட காரணத்தினால, யார் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளோட கருத்து முரண்பாடு கொண்ட காரணத்தினால என்ன செய்கிறான் மன்னன், வடக்கு நோக்கி மனம் உந்து போய் வடக்கு நோக்கி அமர்ந்து வடக்கு இருக்கிறான். அதுக்கு பேர் வடக்கிருத்தல்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன, வடக்கிருத்தல். வடக்கிருத்தல் என்ன, வடக்கு நோக்கி வடக்கு திசையாக அமர்ந்து சொட்டு நீர் கூட இருந்தாமல் உண்ணாமல் கொள்ளாமல் இருந்து இறந்து விடுதல். மன துன்பப்பட்டு அவன் முடிவெடுத்துட்டான், முடிவெடுத்து அதை மாற்றுவதற்கு எதுவுமே, பல புலவர்கள் போயிட்டு என்ன சொல்கிறாங்க, மண்ணா வேண்டாம்னா மண்ணை மறுக்கல, வடக்கு இருந்து செத்து போகிறான். ஆனால் மன்னன் மீது மிகுந்த பற்று கொண்ட புலவர்லாம் கூட சேர்ந்து உட்காடுறான். பாருங்க, அவனும் கூட சேர்ந்து உட்காடுறான். அப்படி ஒரு புலவர் போய் போகிறார், மன்னன் சொல்கிறான் வேண்டாம் புலவரே வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது தான் திருமணம் ஆகியிருக்கிறீர்கள், அந்த புலவனுக்கு இப்படி தான் திருமணமாக இருக்கிறது, உங்களுக்கு குழந்தை இல்லை, நீங்கள் குழந்தை பெற்று நீங்கள் நன்றாக வாழுதல் வேண்டும், பிறகு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி மன்னனை மன்னன் அனுப்பிடுறான். அப்படி ஒரு புலவன் இருக்கான். புறநாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பிசுராந்தையார், இந்த புலவர் வந்து பிசுராந்தையார், மன்னனை பார்க்கவே இல்லை. இந்த மன்னன் பேர் கோபுரன் சோழன். இருவரும் பார்த்தறியவில்லை, மன்னன் வடக்கிருந்து உயிர் துறந்து விடுகிறார். அப்பொழுதுதான் பிசுராந்தையாருக்கு செய்தி தெரியவில்லை, வருகிறார் மன்னனை பார்ப்பதற்கு வருகிறார். வந்த கேள்விப்பட்டால் மன்னன் இறந்து விட்டான் என்ற செய்தி அவர் அறிகிறார். வந்து புலம்புகிறார். இந்த புலவர் இந்த ஊருக்கு வருகிற பொழுது அந்த நாட்டில் உள்ள புலவர்லாம் அவரை பார்த்து கேட்குறாங்க, ஐயா உங்களுக்கு மிகப்பெரிய வயது முதிர்ந்தவர் நீங்கள், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட முடி நிறைக்கலையே, உங்களுக்கு கைகள்லாம் திரை வரலையே அப்படின்னு இவர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ அவர் புலவன் சொல்கிறான், என்ன காரணம் தெரியுமா, எனக்கு முடி நிறைக்கலை, என்ன காரணம் தெரியுமா, எனக்கு முகத்தில் சுருக்கம் விடலை, எனக்கு கைகள்லாம் திரை வரலை, என்ன காரணம் தெரியுமா, என் பிள்ளைங்க அவ்வளோ நல்ல பிள்ளைங்க, என் மனைவி அவ்வளோ நல்ல மனைவி,
பூண்டையின் மனைவியும் மக்களும் நிரம்பினர். அறிவால் நிரம்பியவர்கள், எந்த குறையும் அவர்களாக எனக்கு இல்லை. ஏன்னா குடும்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் குறை கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு. வீட்டில் உள்ள தலைவனுக்கு மன துன்பந்தான், கவலையால் மன துன்பம் பெறுவான் இல்லைங்களா. அப்போ கவலை வந்தால் என்ன ஆயிரும், நிம்மதியாக இருக்கும் போது நிறைவு இருக்க முடியாது, பிள்ளைகளால் தொல்லை வரும், மனைவியும் சரியாக அமையவில்லை என்றால் அது பிரிஞ்சித்தனா எழுதார். பூண்டையின் மனைவியும் மாண்டமைந்தில்லால் பிரிஞ்சித்தனா என்ற புலவர் பிற்கால இப்போ அண்மையில் உள்ள புலவர் என்ன செஞ்சார்னா அதை மாற்றி எழுத்தினார் அப்படியே. ஏயா இவ்வளவு இளமையாக இருக்கிறீங்க ஆனால் முடி நிறச்சி போச்சே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் மாற்றி எழுதினார், இவ்வளவு இறமையாக இருக்கும் முகத்தெல்லாம் சுருக்கம் வந்து வயசான மாதிரி தோற்றதறீங்களேன்ட்டு. அப்போ உடனே அவர் சொன்னார், என்னையா பண்ணுறது, எனக்கு மாச்ச பொண்டாட்டி அப்படி, என் பிள்ளைங்க இப்படி, அதனால தான் என் நிலைமை இப்படி, நான் ஒவ்வொரு பொழுதும் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தில் அப்படின்னு மனத்தொலைகளுக்கு காரணம்ன்ட்டு. அப்போ புலவர் சொல்கிறான், இது மட்டுமல்ல, நான் வாழ்கின்ற ஊரில் என் நாட்டை ஆளுகின்ற அரசன் இருக்கிறானே, மக்களை காக்கக்கூடிய அரசன், என் நான் வாழ்கின்ற ஊர் இருக்கிறதே அறிவு சார்ந்த பெருமக்கள் வாழ்கின்ற ஊர்னு புறநானூற்றில் சொல்கிறான். இது போன்ற செய்திகளை அந்த நூலில் நாம் பார்க்கலாம். எனவே புறத்தினை என்பது அறம் சார்ந்த சிந்தனைகளையும் சொல்லும். மன்னனை போற்றி பாடுகிற பொழுது இவற்றெல்லாம் அந்த புலவர்கள் பாடுவார்கள். இப்படி பாடுகிற ஒரு முறைதான் என்ன, கொடிநிலை கந்தழி வள்ளி என்பது. இந்தவாறு பாடுவதற்கு பெயர் என்ன, தொல்காப்பியர் விடுகிறார், அதற்கு பெயர் தான் என்ன, கடவுள் வாழ்த்து. இவ்வாறு கடவுள் வாழ்த்து பாடுகிற பொழுது இந்த மூன்று நிலைகளில் பாடுவார்கள் என்று சொல்கிறார். கடவுள் வாழ்த்து, இந்த கடவுள் வாழ்த்து என்று சொல்கிற பொழுது வாழ்த்துனா வாழ்த்துவது, வாழும்படி வாழ்த்துவது, சிறப்பாக வாழும்படி வாழ்த்துவது வாழ்த்து. கடவுளை போய் நாம் எப்படி வாழ்த்துவது, எல்லாம் வல்ல கடவுள் என்று சொல்கிறோம். எல்லாம் வல்ல கடவுளை எப்படி நாம் வாழ்த்துவது, கடவுள் நம்மை வாழ்த்தணுமா நாம் கடவுளை வாழ்த்தணுமா. இந்த கடவுள் என்று சொன்னதுமே நமக்கு நாம் நம்முடைய சிந்தனைக்குள் எந்த பொருளை தேக்கி வைத்திருக்கிறோமோ அந்த பொருள் தான் கண்ணுக்கு வரும். சின்ன குழந்தை முதலாகவே ஒரு அப்பாவும் அம்மாவும் ஒரு நாற்காலியை அல்லது ஒரு புட்டியை காட்டி, ஒரு போத்தல் புட்டி குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, இது மிகப்பெரிய சக்திக்குரியது, இதுதான் எல்லா ஆற்றலும் உடையது, இதுதான் எல்லா வல்லமையும் உடையது. இந்த எல்லா வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் நிரம்பிய இந்த போத்தல் இந்த புட்டி என்பது, இதனால் தான் நாமெல்லாம் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், அதனால் இதற்கு நாம் மதிப்பளிக்கணும் அப்படி சொல்லி அந்த போத்தலையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைக்கு போத்தலையே கும்பிட சொல்கிறாங்க குழந்தைக்கு, குழந்தையும் சின்ன குழந்தையில் பிறந்ததில் இந்த புட்டியே கும்பிட்டு 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 வருது, இதுதான் கடவுள், இதுதான் நம்முடைய குலதெய்வம், இதுதான் நமக்கு எல்லாம் அப்படின்னு காட்டிக்கிட்டே வருது. 20-21 வயசு ஆயிடுச்சு, இதுதான் அந்த பிள்ளை மனத்தில் பதிக்கப்பட்ட ஒரு தோற்றம், வேறு எந்த தோற்றத்தையும் அவன் காட்டலை. 20-25 வயசில் பிள்ளை கண்ணை மூடிக்கிட்டு கடவுளையே நினைக்குது. எந்த உருவம் மனசில் தோன்றும், 25 வயசில் பிள்ளை கடவுளே இறைவா அப்படின்னு மனசில் நினைக்குது, எந்த உருவம் தோன்றும், நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற அல்லது நாம் பார்த்துக்கிட்டு இருக்க கடவுள் உருவம் தோன்றுமா, அந்த பிள்ளைக்கு ஊட்டப்பெற்ற உணர்வு உருவம் எதுவோ அந்த உருவம் தோன்றுமா, அந்த பிள்ளைக்கு ஊட்டப்பெற்ற உருவம் எதுமோ அதுதான் தோன்றும், ஏன்னா அந்த பிள்ளைக்கு அதுதான் கற்பிக்க பெற்றது. எனவே அது மனத்தில் கடவுள்னா எந்த உருவத்தில் இருக்குது, புட்டி போத்தை தான் கடவுள். இனி எந்தெந்த உருவத்தை யார் யாரெல்லாம் ஊட்டி வச்சிருக்கலாம், யார் யாருக்கும் அந்த உருவம் தான் அவங்க மனசில் கடவுளாக தோன்றும், அந்த உருவம் தான் நிற்கும். இன்றைக்கி திருவள்ளுவர் எனக்கு கண்ணை மூடி நினைக்கும் போது திருவள்ளுவர் யாரும் பார்த்துருக்கோமா, திருவள்ளுவர் காலத்தில் புகைப்படம் இருந்ததா இல்லை, கண்ணை முடிச்சு மனசில் நினைக்கும் போது திருவள்ளுவர் உருவம் எப்படி தோன்றுகிறது, தாடி வைத்து கொண்டை வைத்து எழுத்தாணியோடு அமர்ந்திருக்கிற திருவள்ளுவர் தோற்றம். இன்றைக்கு திருவள்ளுவர் தோற்றத்தை கொஞ்சம் மாற்றி வைத்திருக்கிறாங்க, வேறு மாதிரி நேராக நின்று கொண்டு கொஞ்சம் இடுப்பு வளைஞ்சிக்கிட்டு இருக்கிற திருவள்ளுவர் தோற்றம் இன்றைக்கு அப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க திருவள்ளுவர் சில குமரி முனையில். ஏன்னா அந்த உருவத்தை மனத்தில் பதிய வைத்து விட்டால் அந்த உருவம் தான் தோன்றும் இல்லைங்களா. ஆனால் கடவுள் என்ற சொல்லாட்சி என்பது அதுவா, இது பதிய வைக்க பெற்ற உருவம். எப்பொழுது பதிய வைக்க பெற்றது, குழந்தையிலிருந்து பதிய வைக்க பெற்றது. ஆனால் குழந்தையிலிருந்து பதிய வைக்கப்பட்ட அந்த உருவம் தான் மெய்நிலையா உண்மையா என்று பார்த்தால் இது உருவம் கற்பிக்கப்பட்டது, மெய்நிலை என்பது ஏதோ இன்னொன்று, அதை தேடணும் அதை அறியணும் இல்லைங்களா. இங்கே தொல்காப்பியத்தில் சொல்லப்பெற்ற கடவுள் என்ற செய்தி என்பது ஒரு ஆகு பெயர் சொல். ஆகு பெயர்னா என்ன பொருள், ஆகு பெயர் என்பது ஒன்றை சுட்டி அது நிமித்தமாக அதன் பெயரில் இன்னொன்றை சொல்வது, இன்னொன்றை சொல்வது ஆகு பெயர். நாடு நன்றாக இருக்கிறது,
மண் நன்றாக இருக்கிறது. பாரதியார் ஒரு பாட்டில் எழுதியிருக்கிறார், மனதில் உறுதி வேண்டும் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் சொல்லுவார், மண் பயன் உற வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். என்ன மண் பயன் உற வேண்டும்? மண் பயன் உற வேண்டும்னா என்னங்கய்யா? மண் பயன் உற வேண்டும்னா என்ன? மண்ணுன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது மண் என்ன? நிலம். எடுத்து பார்த்தா பல்வேறு வகை மண் இருக்குது, களிமண் இருக்குது, மணல் இருக்குது, பொடி மண் இருக்குது, எத்தனையோ வகையான மணல்கள் உள்ளன, மண் உள்ளது இல்லையா. மண் பயனுற வேண்டும்னா பாரதியார் சொன்னது என்ன? இந்த மண் நல்லா இருக்குன்னு அந்த மண்ணையா சொன்னார்? மண் பயனுற வேண்டாம் என்ன பொருள்? இந்த மண்ணில் வாழ்கிற, இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை குறிப்பிட்டார். இதுக்கு பேர் தான் ஆகு பெயர். மண் என்று சொல்லி யாரை சொல்கிறார்? மக்களை சொல்கிறார். நாடு நன்றாக இருக்கிறது அப்படின்னா யார் நன்றாக இருக்கிறார்கள்? மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், நாட்டினுடைய ஆட்சி முறை நன்றாக இருக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்குன்னு பொருள். இதற்கு பெயர் என்ன? ஆகு பெயர்னு பொருள். எனவே இங்கு கடவுள் வாழ்த்து என்று சொல்லப்படுவது, அதனுடைய கடவுள் என்ற சொல், அந்த சொல் உணர்த்துகிற நுட்ப பொருள் வேறாக இருந்தாலும் கூட, அதை உணர்ந்த சான்றோர்களையும் அதை உணர்ந்த பெரியோர்களையும் அதுபோல் அதற்கு நிகராக தலைமை வகிக்கின்ற மன்னர்களையும் பெருமக்களையும் இது சுட்டி சொல்கிற ஒன்றாகவே பயன்பட்டது இலக்கியங்களில். கடவுள் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பெயர். கடவுள் மாமுனிவர் அப்படின்னு ஒரு முனைவர், ஒரு முனிவர் இருந்ததாகவே பேர். அவருக்கு பேர் என்ன? கடவுள் மாமுனிவர். கடவுள் மாமுனிவர் அப்படின்னா அந்த கடவுள் நெறியை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் என்று பொருள். எனவே அதுபோல ஒரு தலைமை தன்மை உடைய பெருமக்களையும் கடவுள் தன்மை வாய்ந்தவர்கள் என்று சொல்லி அவனை போற்றினான், பாராட்டினான். அப்படி பாராட்டுகிற பொழுது இந்த சொல்லாட்சியை பயன்படுத்தினான். இப்போ கொடிநிலைனா என்ன, கந்தளினா என்ன, வள்ளினா என்ன, இந்த சொல்லிலே நீங்கள் பார்க்கலாம். மன்னனை போற்றி பாடுகிற ஒரு சிறப்புக்குரிய திணை இந்த பாடான் திணை. அரசனை போற்றி பாடுவது, சான்றோர்களை போற்றி பாடுவது நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்படி போற்றி பாடுகிற பொழுது அந்த இடத்துல இந்த சொல்லை பயன்படுத்தலாம். இந்த கொடிநிலை என்பதில் உங்களுக்கு எளிமையில் புரிந்த ஒரு சொல் என்ன? இந்த கொடிநிலைன்னு பார்க்குறீங்க, இதில் எளிமையில் புரிந்த ஒரு சொல் என்ன? பார்த்ததுமே உங்களுக்கு தெரிந்திர, கண்ணுக்கு தெரிகிற, புரிந்து கொள்கிற ஒரு சொல் இங்கே இருக்கு இல்லையா. என்ன அந்த சொல்? கொடி என்பது. கொடினா என்ன? கொடி என்றால் என்ன? ஒரு கொடி நிலைத்திணை, இந்த படர்கிற கொடி, தாவரம், தாவரத்தையும் கொடின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கொடி நாட்டின் கொடி, அது அசையும், காற்றில் அசையும். கொடி என்பது அதன் காரணமாக அசைந்து வளைந்து போகிறதால கூட அது கொடி. நான் ஏற்கனவே சொல்லுவேன், கொள்ளுன்னா வளைவு என்று பொருள் நான் சொன்னேன். கொள் கொடுன்னா வளைஞ்சு வளைஞ்சு இருப்பதுன்னு போனேன். கொடி வளைஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும், அது சிறிதாக இருக்கும், அதுக்கு மேலே அதனால் அதுக்கு பேர் கொடி. இதுவும் வளைந்து வளைந்து காற்றில் எப்படி இருக்கும்? வளைந்து வளைந்து ஆடும். அதனால் இதற்கு பேர் என்ன? கொடி. ஒரு நாட்டின், ஒரு நாடு இன்னொரு நாட்டை படை வீரர்கள் நாட்டு மண்ணை இன்னொரு நாட்டின் மீது படை தொடுக்கிறான், போர் தொடுக்கிறான். போர் தொடுத்து விட்ட பிறகு இந்த நாட்டை நான் கைப்பற்றினேன், இந்த நாட்டை நான் ஆட்சி செய்கிறேன், இனிமேல் இந்த நாடு என்னுடைய நாடு என்று முதல் எடுத்தெடுப்பிலே அறிகுறியாக அவன் என்ன செய்வான்? அந்த படை வீரர்கள் போய் என்ன செய்வாங்க? போய் அவங்களுடைய அந்த நாட்டினுடைய கொடியை நாட்டுவார்கள். எப்போதுமே எல்லா நாட்டுக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும், இன்றைய உலகத்தில் கூட, இன்றைய புதிய உலகத்தில் கூட ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கொடி உண்டு. அந்த கொடியை அந்த நாட்டு மக்கள் மிக உயர்வாக போற்றுவார்கள், பேணுதலும் வேண்டும், அது சட்டமும் கூட. இப்போ நம்ம நாட்டு கொடி இருக்கு இல்லைங்களா, மலேசியாவுடைய கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடியை ஒருபோதும் அதை கட்டுகிற பொழுது, அதை உயர்த்துகிற பொழுது அந்த கொடியை கீழே விழவிடக்கூடாது. அந்த கொடியை அவ்வளவு சிறப்பாக காப்பாற்றுவார்கள். நாட்டிற்கு, நாட்டில் சிறப்புக்குரிய யாராவது ஒருவர் மறைந்து விட்டால் என்ன செய்வாங்க? நாட்டு கொடி அவர்கள் மீது போர்த்துவார்கள். ஏனென்றால் நாட்டு பற்று என்ற அடிப்படையில் நாட்டை எவ்வளவு உயர்வாக நினைக்கிறார்களோ அது போல அந்த கொடியை நினைப்பாங்க. ஏன்னா கொடியை போற்றுவது என்பது நாட்டை போற்றுவதற்கு சமம் இல்லைங்களா. கொடியை மதிப்பது நாட்டை மதிப்பதற்கு சமம். கொடியை ஏளனப்படுத்தக்கூடாது, கொடியை ஏளனப்படுத்தினால் நாட்டை ஏளனப்படுத்துவது போல. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம தேசிய கொடியை யாராவது ஏளனப்படுத்தினால் அது மிகப்பெரிய குற்றமாகவும் படும். நம்ம நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா நாட்டுக்கும் அதுதான், அது நாட்டின் பற்றின் அடிப்படையில் கூறப்படுகின்ற ஒன்று. ஏன்னா நாடு நாட்டின் மீறுவோம், மதிப்பு நாட்டின் மீறுவோம், பற்று. ஒரு மன்னன் அந்த நாட்டை மிக சிறப்பாக ஆளுகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய
ஆட்சி முறை, ஆளுகிற அந்த திறம் ஆற்றல், அவனுடைய நாட்டு மக்களுக்கு எல்லா வகையான நன்மையும் புரிகிறான், நாட்டுக்கு எந்த தீங்கும் வாராதவனும் நாட்டை பாதுகாக்கிறான், பொருளியல் நிலையில பொருளாதார நிலையில் நாட்டுக்கு எல்லா வகையான வளர்த்து சேர்க்கிறான். இப்படி ஆளுகிற பொழுது அந்த ஆட்சி என்பது மிக சிறந்த ஆட்சியாக இருக்கிறது. மன்னனுடைய ஆளும் திறம் மிக போற்றத்தக்கதாக இருக்கிறது. எனவே ஒரு மன்னனுடைய ஆளும் திறத்தை போற்றுகிற பாராட்டுகிற அந்த தன்மைக்கு பெயர் தான் என்ன, கொடிநிலை என்று பெயர். இது நான் வந்து எந்த திணையில சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பாடான் திணையில சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாடான் திணை எதற்கு பாடப்பெறுவது, மன்னனுடைய சிறப்பு பற்றி பாடப்பெறுவது. நான் தொல்காப்பிய நூற்பாவே அதான் சொல்கிறது இல்லையா, எந்த தீங்கும் இல்லாமல் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் அவனை சிறப்பை பற்றி பாடுவது, மூன்று நிலைகளில் பாடுவது, அதுதான் கடவுள் வாழ்த்து என்று தொல்காப்பியத்தில் பாடாந்திரலை சொல்லப்படுகிறது. அதில் முதலாவது கொடிநிலைலாம் மன்னனுடைய ஆளும் திறம், இரண்டாவது கந்தழி, கந்து, கந்துன்னா கோட்டை கொத்தளங்கள்னு பொருள், கந்து என்பது தூண்ணு பொருள், கந்து ஒரு கோட்டை கொத்தளம் என்று சொல்கிற பொருள், தூண்கள் வைத்து எழுப்ப பெற்ற கோட்டை கொத்தளங்களை கந்து என்று சொல்வார்கள். கந்து அழி, கந்து அழி என்பது ஒரு நாட்டை தனக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய, எதிரியாக இருக்கக்கூடிய, பகையாக இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டை அவன் போய் வெல்கிறான், வென்று அந்த நாட்டை வெற்றி கொள்கிறான். எனவே இப்படி வெற்றி கொள்கிற மன்னனுடைய வீர சிறப்பை பற்றி பேசுவது கந்தழி என்று பொருள்படும். ஒன்றாவது ஆளும் சிறப்பு, ஆளும் திறம், இரண்டாவது வீரச்சிறப்பு, அவனுடைய மரத்தன்மை. நீங்கள் மன்னனை பற்றி போற்றி பாடுகிறபோது இதெல்லாம் அந்த புலவர்கள் பாடுவார்கள். ஒன்றாவது ஆளும் சிறப்பு, அவனுடைய ஆளும் திறம் சிறப்பாக இருக்கிறது. இரண்டாவது அவன்கிட்ட மிக வீரம் பொருந்தியவன், யாரும் அவன்கிட்ட நிற்க முடியாது, அவ்வளோ பெரிய ஆற்றல் வாய்ந்தவன், அவனுடைய வீரச்சிறப்பு. மூன்றாவது என்னவாக இருக்கும், வள்ளி. வள்ளினா என்ன, யாரோ பெண்ணுடைய பெயரா, அந்த பெண்ணுக்கு இந்த பெயர் வைத்தது கூட அதுக்கு காரணம் வள்ளிக்கொடி. வள்ளிக்கொடி இருக்கு இல்லையா, மரவள்ளி கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு என்று வள்ளி கொடியை சொல்வோம். வள்ளி என்பது, வள்ளினாலும் வளைவுன்னு ஒரு பொருள் இருக்கிறது. ஆனால் இங்கே வள்ளி என்பது என்னன்னா, மனிதன் ஒரு மாந்தனுக்கு ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய வள்ளல் தன்மை, வள்ளன்மை, கொடைச்சிறப்பு. அரசனாகப்பட்டவன் புலவரோ மக்களோ யார் சென்றாலும் சரி அவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற ஒரு சிறப்புக்குரியவனாக அவன் இருக்கிற பொழுது அந்த சிறப்பு தன்மை, அவன்கிட்ட அந்த உயர்ந்த தன்மை போற்றி பாடுவது வள்ளி என்று சொல்லப்பெறும். வள்ளன்மை, கொடுத்து உதவுகிற என்னன்னு சொல்லுவோம், கொடுத்து உதவுகின்ற ஒருவர் என்னன்னு சொல்லுவோம், வள்ளல்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கொடை வள்ளல்லாம் நம்மகிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, கொடை வள்ளல்கள். பண்டை காலத்தில் வந்து கடையெழு மன்னர்களும் மிகச்சிறந்த கொடை வள்ளல்களாக கூறப்பெற்றார்கள். ஏழு சிற்றரசில் இருந்தாங்களா இல்லையா, வல்வில், ஊரி, பாரி, இவர்கள்லாம் வந்து கொடை வள்ளல்களாக சிறப்பிக்க பெற்றார்கள். அவ்வாறு அவங்ககிட்ட இருக்க அந்த குணச்சிறப்பு இருக்கு இல்லையா, அந்த சிறப்பு தன்மையை போற்றி பாடுவதற்கு பெயர் தான் என்ன, வள்ளி. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இப்போ திருக்குறளை நாம் படிக்கிறோம், கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தை பார்க்கிறோம். இப்போ கடவுள் வாழ்த்துனா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், பண்டை நாள் இது என்னென்ன வகையெல்லாம் பொருள் காட்ட பெற்றிருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். கடவுள் என்ற சொல்லினுடைய ஒரு முழுமையான விரிவிளக்கத்தை நான் சொல்லலை, இன்னும் நான் உங்களுக்கு உணர்த்தலை. இப்போ நான் உணர்த்துவது கடவுள் என்ற சொல்லுடைய ஒரு ஆகுபெயராக சான்றோனுக்கு, மன்னனுக்கு அது எவ்வாறெல்லாம் பயன்படுத்த பெற்றது, எவ்வாறெல்லாம் மன்னரை ஏற்றி போற்றி பாடியிருக்கிறார்கள், தொல்காப்பியத்தில் அது எவ்வாறு சொல்ல பெற்றிருக்கிறது என்பதை தான் நான் உங்களுக்கு நான் விளக்கியிருக்கிறேன். இப்போ இங்கே கேட்கிற உங்களுக்கும் சரி, இதை வந்து ஒரு காணொலியில் இனிப்பில் கேட்கப் போகின்றவர்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, அவர்களுக்கெல்லாம் இது ஒரு 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 வழிகாட்டலாக, ஒரு பாடமாகவும். இதற்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள், அதை நான் மறுக்கவில்லை. இதை வந்து சான்றோன் மட்டுமல்ல, அரசன் மட்டுமல்ல, எல்லாம் உள்ள ஒரு பேரிரை, அந்த பேரிரையை பற்றி பாடுகிற பொழுது கூட அதனுடைய மூன்று தன்மைகள் அதுக்கு இருக்கிறது. இது ஒளியை பற்றி சொல்வதெல்லாம் சொல்கிறார்கள். திருக்குறளை பற்றி கடவுள் வாழ்த்து என்ற அந்த அதிகாரத்தை பாடு பேசுகிற பொழுது கடவுள் வாழ்த்து என்று வந்ததுமே அதனுடைய ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் தொல்காப்பியத்தை நான் கட்டாயமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் இனிமேல் எடுத்து போய் பார்த்தால் கூட இந்த உண்மை உங்களுக்கு புலப்படும். கடவுள் வாழ்த்து என்பது ஒரு சான்றோனை நோக்கி பாடிய பாட்டு, மன்னனை நோக்கி பாடிய பாடாண்தனை ஆற்றுப்படுத்தி பாடுவது. இப்போ நீங்கள் திருக்குறளுக்கு வந்தீங்கன்னா, ஏன் இளங்குமரனார் போன்ற பெருமக்கள்லாம் கடவுள் வாழ்த்து என்ற சொல்ல
அங்கே பயன்படுத்தாமல் இறை வணக்கம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், நான் இந்த ஒரு குரலுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு எஞ்சியதை நான் அடுத்த கிழமை உங்களுக்கு இன்னும் விரிவாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இது ஆழமான ஒரு செய்தி, இதை புரிந்து கொள்வதற்கான மனநிலையும் இன்னும் பொறுமையும் அதற்குரிய ஒரு சூழ்நிலையும் அமைதல் வேண்டும். அப்பொழுது நாம் புரிஞ்சு கொள்வோம். எடுத்திருப்பில் எல்லாவற்றையும் உடனுக்குடன் நாம் திணித்து விட முடியாது, அதற்கு நிதானமான ஒரு ஆழ்ந்த பார்வை இருத்தல் வேண்டும். அப்பொழுது நாம் விளங்கி கொள்வோம் இல்லைங்களா. நீங்கள் திருக்குறளில் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற சொல்ல சொன்ன எழுத்துக்களுக்கெல்லாம் அகர முதலாக இருக்கிறது ஆதிபகவன் தான் உலகத்திற்கெல்லாம் மூலமாக இருக்கின்றான் என்ற சொல்லாச்சு. முதலாவது சொல் என்ன சொல் பயன்படுத்தியிருக்காருங்க வள்ளுவர்? ஆதி பகவன். முதலாவது திருக்குறளில் ஆதி பகவன், இதுக்கே நீண்ட நேரம் விளக்கம் சொல்ல வேண்டி வரும். ஏன்னா பல்வேறு கருத்துக்களை பல்வேறு குழப்பங்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் போதுங்க ஐயா என்ன சொல்லியிருக்கானா, ஆதி பகவன்னா யாருன்னா இவங்க ரெண்டு பேர் தான் வள்ளுவருடைய அப்பா அம்மான்னு சொல்லி வச்சிருக்கிறான். இந்த ஆதி பகவன்னா வள்ளுவர் திருக்குறளில் கருத்தை சொல்ல வந்தவர். ஆனால் இதில் என்ன எழுதி வச்சிருக்கிறான், ஆதி யார்னா வள்ளுவருடைய அம்மா, பகவன் யார்னா வள்ளுவருடைய அப்பா. இதில் ஆதி அதிலையும் பாருங்க இன்னொரு சிக்கல் என்னென்னா, பகவன் என்பவர் வள்ளுவருடைய அப்பா மட்டுமல்ல, இவர் பிராமணர். நான்கு வருண கோட்பாட்டில் மிக பிரம்மாவின் முகத்திலிருந்து பிறந்தவராக சொல்லப்படுகிற பிராமணர் பகவன். ஆதி வந்து யாருன்னா, ஆதி வந்து ஒரு தாழ்ந்த குல பெண், அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண். எனவே அவர் சூத்திர பெண் ஆதி. இந்த சூத்திர பெண்ணாகிய ஆதிக்கும் ஒரு புலச்சி, ஆதி என்பவள் ஒரு புலச்சி, ஒரு புலச்சியாகிய ஆதிக்கும் ஒரு பிராமணனாகிய பகவனுக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தை தான் திருவள்ளுவர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் பிற்காலத்தில். இது வள்ளுவர் மீது ஏற்றி வைத்த ஒரு கட்டுரை, ஒரு குழப்பம், அவர் மீது ஒரு மாசு கற்பித்த ஒரு செய்தியாக, இது கற்பனை கதை. நீங்களாம் சில புத்தகங்கள் வள்ளுவர் வரலாறுன்னு படிக்கிற பொழுது இப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்க, ஆதிக்கும் பகவனுக்கும் ஏழு குழந்தைகள் பிறந்தன, அந்த ஏழு குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் திருவள்ளுவர். அது திருவள்ளுவர் இல்லை, அது ஸ்ரீபல்லவ முனிவர் அப்படின்னு பேரெல்லாம் மாற்றி வச்சிட்டான். அவனுக்கு தான் தமிழன் வந்து, அதாவது இந்த இவ்வளோ பெரிய அரிய நூல் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் ஒரு தமிழனுக்கு வராது, வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு பாப்பானுடைய மூளைக்கு தான் வரும், பிராமணனுடைய மூளைக்கு தான் வரும். எனவே வள்ளுவருடைய அப்பா பிராமணனாக இருந்ததுனால தான் இவருக்கு இந்த சிந்தனைலாம் வந்திருக்கு என்று சொல்லுகிற நிலையில் வள்ளுவரை அப்படி ஆக்கி வைத்தார்கள். அது தமிழர்களுக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது, இது நாங்கள் கொடுத்த எங்களுடைய வழியிலிருந்து வந்தது. எனவே இவர் திருவள்ளுவர் இல்லை, இவர் யார், ஸ்ரீபல்லவ முனிவர். இவர் ஸ்ரீபல்லவர், திருவ மாத்தி, திருவ சிறியாக்கி, வள்ளுவரை பல்லவராக்கிட்டான். ஆக இப்படி சில குழப்பங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் திருவள்ளுவர் பற்றிய குறிப்புகளையோ வரலாறுகளையோ படிக்கிற பொழுது இப்படி தான் எழுதி வச்சிருப்பாங்க. அதில் இவருடைய உடன் பிறந்தா ஒருவர் தான் ஔவையார், கபிலர் ஒருவர், இப்படி ஏழு பேர் இருக்கிறாங்க. இது எப்படி, ஆதி என்பவள் பகவன் என்கின்ற இந்த பிராமணரை விரும்பி, ஐயா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது, மிகுந்த ஆசையாக இருக்குது என்று கேட்டுக்கொண்டதாகவும், இவர் முடியாது முடியாது, நான் உனக்கு முடியாது, நீ உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பகவான் சொன்னதாகவும், இல்லை இல்லை நான் கட்டினா உங்களை தான் கட்டிக்குவேன், இல்லை நான் செத்து போயிடுவேன் என்று சொன்னதாகவும், பிறகு இவர் வேறு வழி இல்லாமல் சரி, ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு கட்டளை என்னென்று சொன்னால், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், திருமணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நமக்கு பிறக்கின்ற குழந்தைகளை எங்கெங்கே பிறக்கிறதோ அங்கங்கே விட்டுட்டு வந்துடணும். எங்கெங்கே குழந்தை பிறக்குதோ அங்கங்கேயே விட்டுட்டு வந்துடணும். சொன்னது யார், பகவான் சொன்னாராம். யார்கிட்ட சொன்னார், ஆதிக்கிட்ட சொன்னாராம். இப்படி தான் வள்ளுவர் பிறந்தார், அவங்க அங்கேயே மயிலாப்பூரில் பிறந்தார், மயிலாப்பூரில் விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்படி கதை எழுதி வச்சிருக்கிறான். இது கதை, இது ஒரு கற்பனை, இது உண்மையற்றது, இது பொய். ஏன்னா வள்ளுவர் மீது சில கற்பனை கதைகளை ஏற்றி கூறினார்கள். நான் வள்ளுவனை உருவத்தையும் பார்க்கவில்லை, வள்ளுவருடைய கதையும் பார்க்கவில்லை, நாம் பார்ப்பது வள்ளுவருடைய நெறியை, அந்த சிந்தனையை தான் பார்க்கிறோம் இல்லைங்களா. இது வள்ளுவர் கற்பிக்கப்பட்ட ஒரு மாசு. எனவே நாம் பார்க்கின்ற பொழுது அறிவு சார்ந்த பார்வையோடு பார்க்கிற பொழுது தான் நாம் சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே இங்கு ஆதி பகவன் என்பது அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. ஆதினா முதன்மை என்று பொருள், பகவன் என்றால் என்ன பொருள், பகவு பகவன் என்ற சொல்ல நாம் பார்க்கணும். பகவன்னா இதுவரைக்கும் நாம் அறிஞ்சது என்ன, வடநாட்டுக்காரர்கள் இந்த பகவன் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டார்கள். சில சொல்கிறார்கள் பகவன் அல்ல, இது பகவன் என்று இருந்திருக்க, பகவன் என்று இருக்கக்கூடாது, இது பகலன் என்று இருந்திருத்தல் வேண்டும்.
இல்லைன்னா பகலவன் என்று இருந்திருத்தல் வேண்டும் என்று சொல்கிறார்கள். பகலவன்னா யாரு? பகலவன்னா சூரியன். இது ஒரு வகையான அறியாமை, என்னை பொறுத்தவரை அறியாமைன்னு சொல்கிறேன். ஏன்னா பகவனை சூரியனை சொல்லித்தான் வள்ளுவர் இங்கே சொல்கிறார் என்று சொல்வதற்காக இந்த சொல்லை மாற்றியது. ஏனென்றால் பகவன் என்ற சொல் தமிழ் சொல் அல்ல என்று சிலர் கருதி கொண்டிருக்கிறார்கள். பகவன் என்ற சொல் தமிழ் சொல் அல்ல என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நண்பர் கூட என்னிடம் வந்து பேசினார், ஐயா அந்த பகவன் என்ற சொல் தமிழ் சொல் அல்ல, இது வந்து அவர் சொல்லும் போது அப்படி சொல்லவில்லை, இது பகவான் என்று இருக்கிறது, இது எப்படி தமிழ் சொல்லாக இருக்க முடியும், பகவான் என்ற சொல்லிலிருந்தான் பகவன் என்ற சொல் உருவாகியது, இது வட சொல், இது தமிழ் சொல் அல்ல என்று அந்த அன்பர் கூறினார். நான் அவருக்கு மறுத்து சில விளக்கங்கள் கூறினேன். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், பகவனிலிருந்து பகவான் வந்ததா, பகவானிலிருந்து பகவன் வந்ததா? ஏ பகவான் என்று வடநாட்டுக்காரன் சொல்லுவான். நான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், தமிழ் மொழி சொற்கள் பல வடக்கில் சென்று திரிந்தன, தமிழ் சொற்கள் பலவற்றை வடவர்கள் எடுத்தாண்டனர், அவர்கள் மொழிக்குள்ள அவர்கள் நிறைய இந்த இன்னைக்குள்ள வடமொழியெல்லாம் நீங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சீங்கன்னா நூற்றுக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான பாவாண சொற்கள் 5-2 பகுதி தமிழ் சொற்கள் சமன்கிறதுல அப்படின்னு பாவாண சொல்கிறார். பெரும்பகுதி தமிழாக இருக்கின்றன. ஆனால் அந்த தமிழை அவர்கள் எப்படி பேசுவார்கள், திரித்து பேசுவார்கள், சிதைத்து பேசுவார்கள் இல்லைங்களா. அப்படிதான் பகவான் என்ற சொல் அங்கு போய் எப்படி ஆனது, பகவான் என்றான். நம்ம பழைய பாடல் ஒன்று, பகவானே மௌனம் ஏனோ இது யாவும் நீதிதானோ, அதில் வரும்போது பகவானே என்று சீர்காழி படிப்பார், பகவானே என்று. ஆனால் அதனுடைய மூல வடிவம் என்ன, பகவான் அல்ல பகவன். பகவன் என்ற சொல் நீங்கள் பிரிச்சிங்கன்னா பகன்னு வரும், இதனுடைய மூல வடிவம் பகு, பகவு அன் பகவன், பகவு பகு, பகுனா என்ன மூல வடிவம் பகுன்னு வரும், பகு. பகுனா என்ன, நாம் அறிந்த பொருள்னா பகு, பகுத்தல், பகுத்தல்னா பிரித்தல், பகுத்தல்னா விளக்கல், பகுத்தல்னா நீக்குதல். இருள் சூழ்ந்திருக்கிறது, சூரிய ஒளி வருகிறது, வந்த உடனே சூழ்ந்திருந்த இருள் என்ன செய்யும், விளக்கும். அப்படி விலகி போய்விட்ட பிறகு சூரிய ஒளி வந்து சூழ்ந்திருக்கிற இருளை விளக்கிய நிலையில் ஏற்பட்ட அந்த கால நிலைக்கு பேர் என்ன, பகு, பகல் என்று வந்தது, பகல், பகல் என்று வந்தது. என்ன பகல்னா, இருள் விலகிய நேரம், இருள் பகுக்கப்பட்ட நேரம், விளக்கிய நேரம், அதனால் பகல். இருளை விளக்கிய பகலை உருவாக்கிய சூரியனுக்கு இன்னொரு பெயர் என்ன, பகல் செய் செல்வன், பகல் அவன் பகலவன், சூரியனுக்குள்ள பெயர் அது பகலவன், பகலவனா சூரியன். சூரியனுக்கு பல பெயர்கள் உண்டு, கதிர் வீசுவதால் கதிரவன், பகலை தருவதால் பகலவன், மூலமாக இருப்பதால் ஆதவன் இல்லைங்களா, நடு பகுதியிலிருந்து அனைத்து கோள்களையும் ஈர்த்து கொண்டிருப்பதால் ஞாயிறு, ஹீலியோசென்ட்ரிக் என்ற அறிவியல் தத்துவத்தை உணர்த்துகிற சொல்லாட்சி தான் ஞாயிறு. இப்படி சூரியனுக்கு பல பெயர்கள். இங்கே பகலன் என்பது சூரியன், பகலன் என்பதும் சூரியன். இனி பகல் என்பதும் சூரிய ஒளி வந்து விலகிய இருள் விலகிய நேரம் பகல் நேரம், அது பகல் நேரம். பொழுது என்பது இரண்டு, ஒரு நாளைக்கு ஒரு பொழுது பகல் பொழுது, இன்னொரு பொழுது இரா பொழுது. இது பகல் பொழுது, அது இரா பொழுது, இரவு பொழுது. பகல் பொழுதுல இருள் விலகி நிற்கும், இருள் விலகியதால் தான் அதுக்கு பேர் பகல், பகுக்கப்பட்டதால், பகுத்தல்னா விளக்குதல் என்று பெயர். சரி, ஒளி வருகிறது, இருள் விலகுகிறது, இது சூரிய ஒளி பட்டு இருள் விலகுகிறது. சூரிய ஒளி மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற எந்த விளக்கு ஒளி வந்தாலும் கூட அந்த இடத்தில் சூழ்ந்திருக்கிற இருள் என்ன செய்யும், விலகும். விளக்கு ஒளி ஏற்பட்டால் இருள் விலகும், அதனால்தான் விளக்கு கூட விளக்குன்னு பேர். விளக்குக்கு ஏன் விளக்குன்னு பேர் வைத்தாங்க, என்ன காரணம், இருளை விளக்குவதால் விளக்கு. லகரம் மட்டுமே மாறுபட்டிருக்கும், லகரம் ஏன் இதுக்கு இந்த லகரம், ஏன் அதற்கு அந்த லகரம்னு பல வினாக்களை துடுப்போம். லகரம் என்பது எழுத்து திரிவால் ஏற்பட்டது, அதோடு சேர்ந்து பொருள் விளக்கமும் மாறுபாடும் அதற்கு உருவாகியது. ஒன்று இருளை விளக்குவது, இன்னொன்று இருள் விலகியதால் ஏற்பட்ட தெளிவு, அதுதான் விளக்கம். மனத்தில் படிந்திருக்கிற அறியாமை நீங்க வேண்டுமென்றால்
நமக்கு என்ன இருந்தால் அறியாமை நீங்கும், என்ன உருவாகினால் என்ன இருந்தால் நம்முடைய அறியாமை நீங்கும். சூழ்ந்திருக்கிற இடத்தில் இருள் இருக்கிறது, இருள் விலக வேண்டும் என்றால் என்ன இருந்தால் இருள் விலகும், ஒளி இருந்தால் இருள் விலகும், விளக்கொளி இருந்தால் இருள் விலகும். இது புறநிலையில். அகநிலையில் மனத்தில் படிந்திருக்கிற இருள், மனத்திலும் இருள் படியும், மனத்தில் இருள் படிந்தால் அறியாமை என்று சொல்லுவோம். அறியாமை விலக வேண்டும் என்றால் சூழ்நிலையில் புறத்தில் படிந்திருக்கிற இருளை விளக்குவதற்கு விளக்கொளியை கொண்டு வருகிறோம், மனத்தில் படிந்திருக்கிற இருளை விளக்குவதற்கு எதனை கொண்டு வந்தால் மன இருள் அகலும். இங்கு விளக்கு ஒளி, அங்கு அறிவொளி. அறிவு இருந்தால் இந்த மன இருள் அகலும் இல்லைங்களா. மன இருள் அகழ்வதற்கு அறிவு ஒளி தேவை. அதனால்தான் படித்து படித்து சான்றோர்கள் பல இடங்கள் சொல்கிறார்கள், மாந்தனுக்கு அறிவொளியை ஏற்றுங்கள், அறிவொளியை ஊட்டுங்கள், அறிவு சிந்தனையை ஊட்டினால் மன இருள் அகலும், தெளிந்த அறிவு சிந்தனையை ஊட்டுங்கள் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள். எனவே அறிவு சிந்தனையை ஊட்டுகின்ற சான்றோன் இந்த மண்ணுக்கு, இந்த உலகத்திற்கு மிக மிக இன்றியமையாதவன். இன்றியமையாதவனா இல்லையா? ஏன்னா மனிதன் பிறந்த பிறவிலேயே அறிவோடு பிறப்பதில்லை. பிறந்த குழந்தை எடுத்த எடுப்பிலேயே, பிறந்த உடனேயே, நம்முடைய தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் பாடியது போல, எல்லா குழந்தையும் பிறந்த உடனே அறிவொளி குழந்தையாவா பிறக்கிறது? பிறந்த உடனேயே, அது 3 வயசில் பாடியதாக கருத்து சொல்வார்கள். ஆனால் பிறந்த இளந்தா குழந்தை நடப்பு சூழல் நீங்கள் பார்க்குறோம், பிறந்த குழந்தை உடனேயே அம்மா தாயே தந்தையே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அப்படின்னு எழுந்து பாடுதா? அப்படி ஏதாவது ஒரு குழந்தை பாடினா, பச்சை குழந்தை பாடினா என்ன ஆயிரும் இந்த உலகத்தில்? வியக்கத்தக்க ஒன்றாயிரும், எல்லாரும் போய் பார்க்க நினைப்பாங்க, வியப்புக்குரியதாயிரும். அது உள்ளபடியே அது மாந்த குழந்தையாக இருக்க வாய்ப்பே இல்லை, அப்படி நடப்பதும் இல்லை. ஏன்னா எல்லாமே படிமுறை வளர்ச்சியில் ஏற்படுபவை. படிமுறை வளர்ச்சி என்பது என்ன? அப்படி இருந்தால் தான் அறிவு மிளிரும். ஒன்று ஒன்றும் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். படிமுறை வளர்ச்சியில் தான் ஒன்று முதிர்ந்து போகுதல் வேண்டும். முதிர்ச்சியால் தான் எல்லாமே ஒரு உயர்நிலைக்கு போகும் இல்லைங்களா. ஒரு முதிர்நிலை வரணும், அந்த முதிர்நிலைக்கு செல்வதற்கு பேர் தான் கூர்தல் அறம், கூர்ப்பு, கூர்ப்புத்தன்மை, முதிர்ந்து போதல். எதுவாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உலகமும் சரி, இயற்கை உயிரும் சரி, நாமும் இல்லைங்களா, நம்முடைய அறிவும் சரி, பிறந்ததுலேருந்து அறிவு வளர்ந்து வளர்ந்து உயர்ந்த நிலைக்கு போகும், பிறந்ததுலேருந்து உணர்வு வளர்ந்து வளர்ந்து முதிர்ந்த மெய்யுணர்வு நிலைக்கு போகும். மாந்தன் அப்படித்தான், எல்லாமே அப்படித்தான், இயற்கையும் அப்படித்தான். அதுக்கு பேர் என்ன வைத்தாங்க அறிவியலில்? அதுக்கு என்ன பேர் வைத்தாங்க? கூர்தல் அற வளர்ச்சிக்கு தமிழில் வைத்த பேர் கூர்தல் அறம். அதுக்கு பேர் முதிர்ந்து செல்லுதல், கூர்தல் அறம் என்பது. இறுதி நிலைக்கு ஒரு உயர்நிலை அடைதல் தான் கூர்தல் அறம். சாதாரண எளிய ஒன்றுமே அற்ற நிலையிலிருந்து வளர்ந்து 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 முதிர்ந்து ஒரு உயர்நிலை அடைக்கு பேர் தான் கூர்தல் அறம். அது திரிவாக்க முறைன்னு இன்னொரு பேர் இருக்குது. இன்னொரு சொல் வந்து பழக்கத்தில் பயன்படுத்து, பரிணாம வளர்ச்சின்னு ஒரு பெயர். ஆனால் அறிவியல் அதற்கு சொல்லப்பெற்ற ஆங்கில பெயர் என்ன? இவலோஷன் தியோரி. இந்த இவலோஷன் கோட்பாட்டை உயிர்களில் பார்த்து கண்டுபிடிச்சு சொன்னவராக யாரை சொல்கிறாங்க? சார்ல்ஸ் டார்வினை சொல்கிறார்கள். இவலோஷன் தேர்வு வெறும் புறநிலை மாற்றத்தால் மட்டுமல்ல, வெறும் புறநிலை உருநிலை மாற்றத்தால் மட்டுமல்ல, அது பல கோடி ஆண்டுகள் சென்று உயிரினங்கள் மாற்றமடைதுன்னு அவர் சொல்கிறார். ஆனால் ஒரு குழந்தை இடத்தை நாம் பார்க்கிறோம், பிறந்தது முதல் அது வளர்ந்து போகிற பொழுது வரைக்கும் அறிவு, அதாவது ஒடுங்கி இருந்த நிலையிலிருந்து அறிவு ஓங்கி ஓங்கி வளர்ந்து செல்லும். வளர்தல் வேண்டும் இல்லைங்களா. அப்போ வளர்ந்து ஓங்குகிற அந்த குழந்தை ஒரு மாந்த குழந்தையாக, ஒரு சிறந்த குழந்தையாக உருவாகணும்னா அந்த குழந்தைக்கு சரியான வழிகாட்டல் இருக்கணுமா இல்லையா? சரியான வழிமுறைகள் காட்டப்படணுமா இல்லையா? சரியான அறிவு தெளிவு ஊட்டப்படணுமா இல்லையா? அப்படி அறிவு தெளிவு பெறுவதற்காக தான் குழந்தைக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குறோம். எதற்கு கல்வி? அறிவை பெறுவதற்காக, சிந்தனை பெறுவதற்காக, சிறந்த மாந்தனாக உருவாகுவதற்காக, வாழ்க்கையில் நிலை பெற்ற மாந்தனாக உயர்ந்து இந்த மாந்தனம் இன்னொரு மாந்தனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாந்தனை உருவாக்குகின்றோம். மாந்தனை உருவாக்குவதற்கு தான் அறிவு. அப்போ அந்த அறிவை உருவாக்குவது இன்னொரு மாந்தன், அறிவுடைய மாந்தன் தான் தேவைப்படுகிறார். ஒரு இன்னொரு அறிவுரை மாந்தன் தான் இன்னொரு மாந்தனை, அறிவுடைய மாந்தனாக உருவாக்க முடியும். உண்மையா இல்லைங்களா ஐயா? மாந்தர் யாருமே அப்படி இல்லைன்னா எப்படி உருவாக்க முடியும்? ஏற்கனவே நான் கண்டறிந்த ஒருவன், ஆராய்ந்தறிந்த ஒருவன், தெளிவு பெற்ற ஒருவன் இன்னொருவனுக்கு தெளிவை ஏற்படுத்துகிறான். இது எப்படி? விளக்கு ஏற்றிய பிறகு நாம் பார்க்கிறோம். ஒரு விளக்கு ஏற்றிய பிறகு அந்த விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்றுவது போல, விளக்கிலிருந்து விளக்கு ஏற்றுவது போல, அப்படி விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை உருவாக்கி உருவாக்குறோம் இல்லையா,
அது இன்றியமையாதது. எனவே மாந்தர் விளக்கு போல விளங்குதல் வேண்டும். அப்படி விளக்கு போல விளங்குகிற ஒரு மாந்தனுக்கு இடப்பட்ட பெயர், ஒரு மாந்தனுடைய மனத்தில் அறியாமை இருள் அகன்று அறிவு ஒளியை ஊட்டி அறியாமை இருளை பகுத்து அவனுக்கு தெளிவை ஏற்படுத்துகிற சான்றுடைய மிக சான்றாண்மை மிக்க பெரியோர்களுக்கும் இடப்பட்ட பெயர் என்ன? பகவன் என்பது. ஒரு சான்றோனுக்கும் பகவன் என்ற பெயர் பொருந்தும். ஒரு பெரியோருக்கும் பகவன் என்ற பெயர் பொருந்தும். அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு இருக்கக்கூடியவர்கள். சான்றோர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றால், சான்றோர்கள் இல்லை என்றால், அருடைய பெருமக்கள் இல்லை என்றால் உலகம் உலகமாக இருக்காது. அதனால் வள்ளுவர் பல இடங்களில் சொல்கிறார், பண்புடையார் பட்டுண்டு உலகம். உலகம் உலகம்னு பல இடங்களில் சொல்கிறார். இந்த ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் இந்த இடத்துல நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். என்றால் நான் அடுத்த கிழமையில் ஏனைய அந்த தொடர் விளக்கங்களை, இன்னும் விரிவான விளக்கங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். உலகம் உலகம்னு பல இடங்களில் வள்ளுவர் சொல்கிறார். சில அன்பர்கள் கேட்கிறார்கள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் வள்ளுவர் சொல்லிட்டாரு. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு சொல்லிட்டாரு. என்னப்பா நீங்கள் பெருசாக தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, பெருசாக ஒழுக்கம் ஒழுக்கம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உலகம் எப்படி வாழ்ந்தோ அதற்கேற்ப தான் நீங்கள் போகணும். உலகம் போகிற போக்கில் தானே போகணும். உலகம் போகிற போக்கில் போனால் தானே வாழ்க்கை சிறக்கும். இன்னைக்கு உலக மக்கள்லாம் எப்படி போயிட்டுருக்காங்க? எல்லாம் மாட மாளிகை, கூட கோபுரம், பொண்ணு பொருள் என்று போய் கொண்டிருக்கிறாங்க. இதில் என்ன நீங்கள்லாம் போயிட்டு வாழ்க்கை ஒழுக்கம் நெறிமுறை நேர்மை கீர்மெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க? இந்த காலத்தில் நேர்மெல்லாம் சொல்லி பிழைச்சா பிழைக்க முடியுமா? இப்படி கேட்குறாங்க. சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நேர்மையாக பிழைக்கணும்னு நினச்சி பிழைச்சா பிழைக்க முடியுமா, வாழ முடியுமா? அதெல்லாம் பார்த்தா பிழைக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிற கூட்டமும் உண்டு. அப்படியே அந்த கூட்டல் பெருகியும் இருக்கிறார்கள். இனிய உலகன்னு அவன் பார்க்குற பார்வை என்னன்னா, எப்படி வேணாலும் வாழ்கிற மக்களை போய் பார்க்குறான் உலகம்னு சொல்லி. அதற்கு வள்ளுவருடைய திருக்குறளையும் எடுத்துக்கொள்கிறான். உங்கள் வள்ளுவரே சொல்லிட்டாரே, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவு தான் அறிவுன்னு சொல்லி, ஊர் எப்படி அதோட ஊரோடு ஒத்து போகிறதானப்பா. சரி, இப்போ ஊரெல்லாம் சேர்ந்து கழுதைய குதிரைன்னு சொல்லுது. கழுதையாக இருக்குது பார்த்தா உண்மையிலே கழுதை. ஊரெல்லாம் சேர்ந்து அந்த கழுதையை குதிரைன்னு சொல்லுது. பத்து பேர் சேர்ந்து கழுதையை குதிரைன்னு சொல்கிறான். நம்ம அந்த இடத்துல நிற்கிறோம், நாம் என்ன செய்வோம்? ஊரோடு ஒத்து போனோம் இல்லையா, அதனால் என்ன செய்வோம்? நாமும் சேர்ந்து கழுதையை குதிரைன்னு சொல்லுகிற நிலம் வந்துடும். ஏன்னா ஊரோடு ஒத்து போனான், அதற்கு அதுதான் பொருள்னு சொன்னான். இங்கே ஊரோடு ஒத்துப்போதல் என்ற பொருளும், உலகத்தோடு உறைவது அறிவு என்ற பொருள்னா என்ன? எது உலகம்? இந்த உலகம் என்ற சொல்ல இங்கே பொருத்தி பார்க்கணும். எல்லாம் வள்ளுவர் குரலை நாமே பிழைப்பட நோக்கிடுவோம். வள்ளுவரே பிழை செய்து விட்டாருன்னு நாமே கருத்து சொல்லிடுவோம். வள்ளுவர் பிழை செய்யவில்லை. வள்ளுவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு. உலகம் என்பது என்ன? தொல்காப்பியம் காட்டுகிறது, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. அறிவில், நாகரிகத்தில், பண்பில் இந்த நிலையில் மிகச்சிறந்த மாண்புக்குரிய பெருமக்கள், அவனைத்தான் வள்ளுவன் தொல்காப்பியம் உலகம் சொல்கிறான். உயர்ந்த நெறியாளர்கள். அவன் பின்னால் போகிறதான அறிவு, ஒழுக்கமில்லாத போல பின்னால் போகிறதா அறிவு. பத்து பேர் சேர்ந்து போதைப் பொருள் அடிச்சுக்கிட்டு இருக்கான், பத்து பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு நண்பன் போகிறான், அவன் பின்னால் போகிறது அறிவா இல்லைங்களா? வாழ்க்கை நெறியை ஊட்டுகின்ற நல்ல நெறியாளன் பின்னால் போகிறது அறிவா? இவன் பின்னால் போகிற ஒரு மனிதனை, ஒரு பையனை பார்த்து அறிவுடைய பையன் நாம் சொல்லுமா? என அறிவு இருக்கா அவனுக்கு? இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும்? நீ அவன் பின்னால் போகிறியே அப்படின்னு கேட்குற பொழுது, இல்லையே பத்து பேர் அந்த மாதிரி செஞ்சால் பத்து பேரோட ஒத்து போனலாம் சொல்லியிருக்காங்க அப்படி அப்படி சொல்வது, அதுவும் அது பொருள் அப்படி அல்ல. எது நெறி, எது சிறந்தது, எது மாண்பு, எது சிறப்பு, எது மேன்மைக்குரியது, அதுதான் உலகம். அதனால தான் பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று சொல்கிறார். எனவே உலகத்தில் சான்றோர்கள், அறிவுடைய பெருமக்கள் உலகத்தில் அருகிவிட்டால் உலகம் உலகமாக இராது. உலகத்தில் தன்னலம் மிகுந்தவர்கள் பெருகிவிட்டால் இந்த உலகம் கெடும், உலகம் அழியும். தன்னல வெறி கொண்டோர் இந்த உலகத்தில் பெரும்பகுதியானவர் மிகுந்து விட்டால் நல் உணர்வாளர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். சரிதானே? நம்மை சூழ்ந்து அத்தனை பேருமே கொலையாளிகளாக இருக்கிறானா, ஒருத்தர் அந்த ஊரில் வாழவே முடியாது. நம்ம சூழ்ந்து அத்தனை பேருமே திருட்டு பயலாக இருக்கிறானாக்கா நம்ம நல்லபடி ஒரு ஊர் அந்த ஊரில் போய் குடியிருக்க முடியாது. ஒன்று, நாமும் சேர்ந்து அவனோடு கொள்ளடிக்க வேண்டி வந்துடும். ஏனென்றால் அவன் அத்தனை பேரும் மனப்போக்கு அப்படி, ஒருத்தனை நிம்மதியாக வாழ விட மாட்டான். ஊரே அப்படி இருக்கிறது,
நிம்மதியாக வாழ முடியாது. வெட்டும் குத்தும் கொலை வெறியும் கொண்ட மக்கள் வாழ்கிற ஒரு நாடு எப்படி இருக்கும்? நிம்மதியாக இருக்குமா? நிறைவாக இருக்குமா? இருக்காது. கொள்ளையடித்தே வாழ்ந்தாதான் வாழ்வுன்னு நினைக்கிறவன் ஊரில் போய் வாழ்கிற பொழுது அடுத்தவன் நிம்மதியாக வாழ முடியுமா? எப்போ இவனை கொள்ளடிக்கலான்னு இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டு இருப்பான், அவனை எப்போ கொள்ளடிக்கலான்னு இவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். நேர்மையாலாம் பிழைச்சா வாழ முடியாதுப்பா என்று கோட்பாடை வைத்து கொண்டு வாழ்கின்ற ஒருத்தன் மக்கள் வாழ்கிற ஒரு ஊரில் நாம் போய் வாழ்ந்தால் நாம் அங்கே நம்ம நிம்மதியாக வாழ முடியுமா? ஏன்னா நேர்மை என்பதே கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல நாம் போய் கூட்டாளியாக சேர்ந்தா நட்பாக இருந்தால் நம்மையே விழாவில் குத்திடுவான் இல்லையா? ஏன்னா அவனுடைய கொள்கை போக்கு எப்படி இருக்கிறது? நேர்மையற்று வாழுதல், அதுவா உலகம்? அதையா வள்ளுவன் சொல்லியிருப்பான்? எனவே இந்த அளவில் இந்த இடத்தில் நான் இப்பொழுது நிறுத்துகின்றேன். இதுடைய இந்த இந்த கடவுள் வாழ்த்து, அந்த இறைவணக்கம் என்ற அதிகாரத்துக்கு இது மிக விரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மெய்யியல் வாழ்வியல் விளக்கமுடைய ஒரு பகுதி. அதனால் தான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் அதற்கு நீண்ட விளக்கங்கள் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னும் அதற்கான விரிவிளக்கங்கள் உள்ளன. அடுத்த கிழமையில் நான் இதற்கான மேலும் விடுபெற்ற இன்னும் மேலும் பல செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லவிருக்கின்றேன். இன்றைக்கு நான் தொல்காப்பியத்திலிருந்து இடம்பெற்ற இந்த பாடான் திணையை பற்றி சுருக்கமாக கூறினேன். அந்த பாடான் திணையில் மூன்று கூறுகள், கொடிநிலை, கந்தளி, வள்ளி என்பதை பற்றி உங்களுக்கு கூறினேன். இது யாருக்கு, எதை நோக்கி, எந்த அடிப்படையில் இந்த பாடாந்தனை பாடப்பெற்றது, அது எத்தனை பகுதியாக பாடியிருக்கிறார்கள், அதனுடைய உட்பொருள் என்ன என்பதை பற்றிலாம் நான் விளக்கினேன். திருக்குறளில் வள்ளுவன் உணர்த்துகிற அந்த பாடல், குறிப்பாக பகவன் என்பது எந்த பொருளை உணர்த்துகிறது, அதனுடைய சுருக்கமான ஒரு விளக்கத்தை தான் நாங்கள் சொன்னேன். சான்றோர்கள் நிறைந்தது தான் உலகம். சான்றோர்கள் அறிவுடைய பெருமக்கள் உலகத்தில் அருகிவிட்டால் அந்த உலகம் சிறந்த உலகமாக இராது. எந்த ஊராயினும் சரியே, எந்த வீடாயினும் சரியே, எந்த ஒரு 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 அமைப்பாயினும் சரியே, நல்ல சிறந்த அறிவும் ஞானமும் பண்பும் மிகுந்த மக்கள் சேர்ந்திருக்கிற அமைப்பு தான் நல்ல அமைப்பாக இருக்கும். அப்படி இல்லாத மக்கள் சேர்ந்திருக்கிற அமைப்பாக இருந்தால் அந்த அமைப்பு அமைப்பாகவே இருக்காது. அதுக்கு பேர் அமைப்பே இல்லை, அது அமையலன்னு பொருள். அமைஞ்சது தான் அமைப்பு, பொருத்தமாக நல்லது சேர்ந்து அமைஞ்சது தான் அமைப்பு இல்லைங்களா? கூடி ஆய்வு செய்வது தான் கழகம். அதனால்தான் பண்டை சங்க இலக்கியத்தை என்னென்னு சொன்னான், கழகம்னு சொன்னான். கழகம்னா என்ன? கூடுதல், சேருதல், இணைதல், இணைந்து ஆய்தல் என்று பொருள். கழகம்னு பேர் வைத்தான். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும்? அது கழகமாக இருக்காது, கலகமாக மாறிடும். கழகம்னா என்ன? கலத்தல், சண்டை போடுவதற்காக கலத்தல். கலக்கிறான், இதுவும் சேர்றான் தான், ஆனால் இந்த சேருவதற்கு எதுக்கு சேர்றான், அது சேருவதற்கு எதுக்கு சேர்றான்னா அறிவை பெறுவதற்கு சேரான், அறிவை ஊட்டுவதற்கு சேர்கிறான், ஆய்வதற்கு சேர்கிறான். இது எதுக்கு சேருவான்? ஒருத்தனை ஒருவன், ஒருவனை ஒருவன் அடித்து கொள்வதற்கு சேருவான். எனவே அறிவுடைய சான்றோர் நிறைந்த ஒரு உலகமாக இந்த உலகம் ஆகுதல் வேண்டும். அப்பொழுது தான் உலகம் சிறக்கும், மேன்மையிரும். நம்ம வீடும் அப்படி இருக்கணும், நம்ம நாடும் அப்படி இருக்கணும், நம்முடைய குமுகாயமும் இனமும் அப்படி இருத்தல் வேண்டும். அறிவுடைய இன மக்களை, வருங்கால தலைமுறையை, எதிர்கால பிறங்கடையினரை, சரவடையினரை உருவாக்குவது சிறந்த தமிழ் நெறியும் தமிழ் உணர்வும் அறிவும் நிரம்பிய எதிர்கால இளையோர்களை உருவாக்குவது நம்முடைய இலக்கு. என்னை கேட்டால் அந்த திருக்குறள் வகுப்புடைய இலக்கும் அதுதான். எனவே அந்த வகையில் இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக இருந்து செய்யமெடுத்துமைக்காக உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் என்னுடைய மனங்கனிந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற. எதுவும் ஒரு ஐயங்கள் எதுவும் உண்டா? இல்லை என்றால் நாம் அடுத்த கிழமையில் நாம் தொடர்வோம். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சொத்துக்களை ஒப்படைக்கிறார்கள். இதே போல வேறு வேறு பல வகை நிலையில எல்லாம் வந்து ஒருவருக்கு ஒருவர் எதை எதையெல்லாம் கவலைப்பட்டு சட்ட திட்டம் எல்லாம் போட்டு அதை ஏமாற்றி விடக்கூடாது, அதை இழந்து விடக்கூடாது என்பதற்கெல்லாம் மிகவும் கவலைப்பட்டு ஒப்படைப்பு நடந்து கொண்டிருக்கிறது.